எங்களுக்கும் காலம் வரும் நேரம் வரும் வாழ்வும் வரும் நம்பிக்கையை உழைப்பில் வைச்சா உங்களுக்கும் காலம் வரும் உண்மை நேர்மை உழைப்புதானே அருமை உரிய வழியில் வெற்றி பெற்றால் பெருமை தன்னம்பிக்கை உனக்கு இருந்தா நீ ஜெயிக்கும் காலம் வரும் எங்களுக்கும் காலம் வரும் நேரம் வரும் வாழ்வும் வரும் நம்பிக்கையை உழைப்பில் வைச்சா உங்களுக்கும் காலம் வரும் சின்ன எருமு ஓய்வு இன்றி உழைச்சி பொழைக்குது தேனி கூட அலைஞ்சி திரிஞ்சி தேனை எடுக்குது கூட இனத்தை கூட்டி உண்டு மகிழுது உண்மையில ஒத்துக்குங்க தம்பிகளா தங்கைகளா நல்லதெல்லாம் கத்துக்குங்க பிள்ளைகளா பிள்ளைகளா நெஞ்சத்தில துணிவு இருந்தால் பானம் கூட தூரம் இல்லை வாழ்வில் நம்பிக்கை வை நல்ல காலமே உழைப்பு நேர்மை உண்மைக்கு தான் எதிர்காலமே ஒத்துக்கொண்டு உழைச்சி பாரு பொற்காலமே உண்மை இத ஒத்துக்குங்க தம்பிகளா தங்கைகளா நல்லதெல்லாம் கத்துக்குங்க பிள்ளைகளா பிள்ளைகளா அச்சமினி தேவையில்லை வெற்றி என்று தோல்வி இல்லை எங்களுக்கும் காலம் வரும் நேரம் வரும் வாழ்வும் வரும் நம்பிக்கையை உழைப்பில் வச்சா உங்களுக்கும் காலம் வரும் உண்மை நேர்மை உழைப்பு தானே அருமை உரிய வழியில் வெற்றி பெற்றால் பெருமை தன்னம்பிக்கை உனக்கு இருந்தா நீ ஜெயிக்கும் காலம் வரும் ஒன்னா பிறந்தவங்க காலம் காத்தாலும் எழுந்தோமா குளிச்சோமா வீட்டு வேலை பார்த்தாமனு இல்லாம எப்ப பார்த்தாலும் டிவியை போட்டு ஆடிட்டு இருந்தா நிறுத்தாம என்ன பண்ணுவா போய் குளிச்சுட்டு ஒழுங்கா வேலை செய்யுங்க போங்க என்ன பண்ணுங்க என்ன பண்ணுங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல அம்மா 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 இல்ல என்னடா ஆமா என்ன சத்தம் இந்த மூணு பையன் சண்டை போட்டுக்கானுங்களா நான் கேக்குறேன் இவங்க எல்லாம் தங்கச்சிலாம் பூரா பேய் பிசாசை பத்தி வச்சிருக்கேன் ஒரு மனுஷன் காலையில குறைஞ்சது ஒரு 11 மணி வரைக்காச்சும் நிம்மதியா தூங்க முடியுது அந்த வீட்டுல அண்ணா 11 மணிங்கிறது காலை இல்லையா குமாரமா ஆளுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு துரத்தி விடு அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும் அப்படி சீக்கிரம் எனக்கு ஒரு பொண்ணை பாருங்க பொறுப்பே இல்லாத உனக்கு எதுக்கு நான் கல்யாணம் பொறுப்பு இருக்கோ இல்லையோ அரைக்கல வயசாகி போச்சு பேசுற அண்ணா என்ன வெல்ல தள்ள பாத்தியா இத கம் ஒரு அண்ணேங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம தள்ளி விட்டு போறாங்க ஹலோ ஹலோ நானாமா உன் டாடி மண்ணா கட்டி பேசுறேன் டாடி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்க டாடி அம்மா தான் எங்களை அடிக்கடி வேலை செய்யுங்கன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க அவளை விடுமா அவ எருமை மேய்ச்சி வரட்டி தட்டி வைத்த பரம்பரை அப்படித்தான் லோ கிளாஸா பேசிட்டு இருப்பா அத்தனை வந்துடும்ல வந்து பெண்டை கழட்டிடுறேன்
ரொம்ப தேங்க்ஸ் டாடி. ப்ரோ ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நான் ஒரு முக்கியமான விஐபி அனுப்பி வைக்கிறேன். அவர் எதுக்கு அனுப்புறங்கிறத நான் நேரில் வந்து சொல்கிறேன். அவர் பெரிய மல்டி மில்லியனர்மா, நீங்கள் ரெண்டு பேரும் அவரை மாற்றி மாற்றி நல்லா கவனிச்சுக்கணும். புரியுதா? நல்லா கவனிச்சுக்கிறோம். வெரி குட். தங்கச்சி வந்து வாச்சிருக்கு பாரு. யாரியா? மை டியர் சார். எது மை டியரா? மூஞ்சி முகரையும் பாரு. நீ மட்டும் 20 வயசுல கல்யாணம் பண்ணி எங்களை பத்து போட்டு போயிட்ட. எனக்கு 30 வயசு ஆகி ஒரு பொண்ணு பாக்கிறியா? நீ எல்லாம் ஒரு அப்படா. நீ பத்தாவதுக்கு பணம் சம்பாதிக்கிற பேர்ல பாரின்ல போய் ஜல்தா பண்ற. இந்த பார், பெத்த பிள்ளை வகுறு அறிஞ்சு சொல்றேன், நீ உருப்படவே மாட்ட. பரிசுத்தமான கற்போட இருக்கிற ஒரு வாலிபனுடைய சாபம் அது. நீ சும்மா விடாதீ, தெரிஞ்சுக்க. சீக்கிரம் எனக்கு பொண்ணு பார்க்கல, நம்ம தாடியில தீய வச்சு கொளுத்தி போடுவேன். இனிமேல தூங்கும் போது மறுபடியும் ஏதாச்சும் சண்டை கிண்ட போட்டீங்க, தலைக்கு ஒரு பூத்துட்டிய போட்டு கொண்டே அப்படியே கொண்டு போங்களேன். இந்த வரேன், இந்த வரேன். வர வர கொஞ்சம் ஓவரா போய்கிட்டு இருக்கு. பாவம், அண்ணனுக்கு கல்யாணம் ஏக்கம். இந்த வேலைக்காரி புதுசா தெரியறாளே. சரியான இவனா இருப்பா போல. யோ, என்னையா பேச ஒழுவ விட்டுட்டு வெறும் பிரஷ் வச்சு தேய்ச்சிட்டு இருக்க? என்னதான் உன் பிரச்சனை? அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. என் உடம்பு சுட்டது உங்களுக்கு தெரிஞ்சா இல்லையா? இதான் உன் பிரச்சனையா? அதான் அந்த நீலா மாலாவும் சொன்னாங்களா, அந்த வீட்டுக்கு போன விஷயம் தெரியுனே. ஏமா, நல்லா பெற்றுமா பிள்ளையா? எல்லாரும் எங்க போயிட்டாங்க? யாரையும் காணோம்? ஃபேன்லாம் ஓடிட்டு இருக்கு, டிவி வேற ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் எங்க போயிட்டாங்கன்னு தெரியலையே. ஏமா அங்கே நிக்கிற, உள்ள வாமா. யார் பண்ணி? நான் உன் சொந்தக்காரன். சொந்தக்காரனா? அம்மா, பூஜா, வீட்ல யாரும் இல்லையா? நான் கூட வந்த உடனே கூப்பிட்டு பார்த்தங்க, வீட்ல யாரும் இல்ல. இல்ல இல்ல, ஐயோ ஐயோ, திருடே திருடே. ஐயோ, நான் திருடலங்க. ஐயோ, கதவு சாத்தாதீங்க. இங்க பாருங்க, நான் உங்க சொந்தக்காரங்க, கொஞ்சம் கதவு தரங்க. திருடமா வந்திருக்கு, உனக்கு என்ன பண்றே பாரு. அம்மா அம்மா, திருடமா? திருடனா? வீட்ல டிவி டேப் ரெக்கார்டர் எல்லாம் எடுத்து போக பார்த்தாமா? அப்பே கதவு தரங்க. நான் உங்க சொந்தக்காரன். என்னடி சொந்தக்காரன்னு சொல்றா? நீ என்னவோ திருடன்னு சொல்றியே. மறந்து போச்சு. சின்ன வயசுல பார்த்தது, இப்ப முகத்தை பார்த்த உடனே ஞாபகம் வந்துருச்சு. அடிக்கடி வந்து போனதானே தெரியும். தேஜா, இது யாருன்னு நினைச்ச? உங்க அப்பா கூட பிறந்த அக்கா பையன், உனக்கு மாமா முரடி. யாரு இவனா? மாமனா? தலையா?
இவனுக்கு என்னவோ குப்ப குட்டுற மாதிரி இருக்கான். இவனை போய் என் மாமான்னு சொல்றியே. இத பார், இந்த சொந்தத்தை நீ உன்னோட வச்சுக்க, தெரிஞ்சதா? மூஞ்சப்பாரு மாமன். மாமன், நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதப்பா. அவங்க அப்பா வளர்க்கற வளர்ப்பு அப்படி. ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்கங்களா? எங்க சௌக்கியமா இருக்காங்க. ஊர்ல மானம் காஞ்சி போச்சு. கிணத்துல ஒரு பொட்டு தண்ணி கூட கிடையாது. இனிமே விவசாயத்தை நம்பலாம் பிரயோஜனம் இல்ல. ஆத்தா வேற இறந்து போச்சு. ஊர்ல நான் மட்டும் தனியா இருந்து என்னத்த பண்றது? எனக்கு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்கா? நீங்களே சொல்லுங்க. அதான் உங்களை நம்பி வந்துட்டேன். நான் இங்கே இருந்து ஏதாவது வேலைகளை தேடிக்கிறேன். இந்த வீட்டுல பொண்ணுக்கு இல்லாத உரிமையா? தங்கிக்க. பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். நீ விருந்தாளியா வந்திருக்க, போய் ரெஸ்ட் எடுப்போ. அப்ப வேலை இல்லனா ஆம்பளை வேலை பொம்பளை வேலைன்னு எல்லா வேலையும் எல்லாரும் செய்யலாம் தெரியுமா உங்களுக்கு? நான் சும்மா தானே இருக்கேன், நான் செய்யறேன். மாமா, எனக்கு எக்ஸாம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் சமைச்சு வச்சுட்டு போறேன், நீங்க போங்க. லட்சுமி, நீ ஒழுங்கா போய் படி, படிப்பு தான் முக்கியம். போ போ, போய் படி. அப்ப நீ நம்ம வீட்டுல ஏன் சமையல் தான், நீங்க கிராமத்து சமையல் பார்த்தது இல்லையா? அசத்திரம் பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் அரைக்க வேண்டியது இருக்குது. அரைச்சு வந்துரு, நீ எங்காவது கோயிலுக்கு போனா போயிட்டு வாங்க. போங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு ஐயா சமையல் தான், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆம்பளைக்கும் தெரியும் இந்த சமையல், எங்களை அலட்சியமா நினைக்காதல்ல மேல. ஆம்பளைக்கும் தெரியும் இந்த சமையல், எங்களை அலட்சியமா நினைக்காதல்ல மேல. சமையலில் ராச அந்த நரமக ராச, தெரிஞ்சுக்க பொண்ணு நான் அவனுக்கு பேரு. கையில் ஆட்டி எடுத்த மாவு, இது சுட்ட தோசை பூவு. அடி வீட்டு வேலை செஞ்சு பாரு, விட்டு போக நோவு. இது காராமணி பயிரு, நான் காரைக்குடி ஐயரு. ஆம்பளைக்கும் தெரியும் இந்த சமையல், எங்களை அலட்சியமா நினைக்காதல்ல மேல. பாரு குழம்பு நல்லா ருசிக்கு, ஒரு கூட கொஞ்சம் கேட்கும். மண்பான சமையல் தான் மனுஷன் ஆயுள வளர்க்கும். என்னம்மா பொண்ணு பழ பழக்கும் பண்ணு, நீ பொண்ணு கண்ணி தின்னு குழு குழுங்கும் கண்ணு. உருவாவது சக்கர நோயம்மா, அதுக்கு பாவ காயம்மா, அதை நான் வதக்கி தரட்டுமா? சுகருக்கு மாத்திரதான் நிறைய இருக்கையா, உலக ரொம்ப பாசையா சமைக்க நேரம் நேசையா.
இது காராமணி பயிறு நான் காரகுடி ஐயரு இந்த காராமணி பயிறு தின்ன கடமுடாது வயிறு ஆம்பளைக்கும் தெரியும் இந்த சமையல் எங்களை அலட்சியமா நினைக்காதல்ல மேல குறைஞ்சிட பச்ச பரங்கி கணித்தம் கூல விக்க பிஞ்சு முருங்க புத்தி தெளிவுத்தம் குறைஞ்சிட பச்ச பரங்கி கணித்தம் கூல விக்க பிஞ்சு முருங்க புத்தி தெளிவுக்கு தின்ன வெண்ட காரத்த சோகைக்கு வத்தல் சுண்டக்கா தின்னதும் சரிக்கும் அத்திக்கா உடல் சீதளந்து ஈர கத்திரிக்கா உடம்பு வலிக்கு துதுவள குடல் சுத்தம் செய்ய குப்பக்கீர காலிஃபிளவர் கேரட் சூப்பு புள்ள பெத்த தாயி வெள்ளி சூறா போட்டு தின்ன தின்ன அடி நல்லா பால் சுரக்கும் கூண்டு துவையல் வாய்வை கலைக்கும் கொள்ளு ரசந்த சளிய நீக்கும் உடம்ப வளைச்சு சமைக்க பயந்து மிக்சி கிரைண்டர் அரைச்சு அரைச்சு நல்ல ருசி மறந்துருச்சு நாக்கு இப்போ மறந்துருச்சு விஞ்ஞானத்தை கலக்க வேணாண்டி சமையலில விஞ்ஞானத்தை கலக்க வேணாண்டி அடியே சந்தோஷத்தை குறைக்க வேணாண்டி சமைக்கிறத சங்கடமா நினைக்க வேணாண்டி விஞ்ஞானமா லண்டன்ல இருந்து தமிழ்நாடு வந்தா இதான் ஒரே ப்ராப்ளம் ஓவர் ஸ்வெட்டிங் ஆகுது ப்ரபோ கிவ் மீ ஒன் சிகரெட் எஸ் பாஸ் எஸ் பாஸ் பாஸ் யூ ஆர் திஸ் ஒன் லார்ஜ் ஓகே பாஸ் டேக் இட் திஸ் என்ன சார் இது பொம்மையா யூ ஆர் ஸ்டூபிட் ஆமா பிளாட் பார்த்தல இது எடுத்தால 2000 ரூபாய்னு வாங்குன பொம்மை போய் 1.5 லட்சம் பவுண்ட்ஸ் கொடுத்து லண்டன்ல வாங்குன லேடி ரோபோ தெரியுமா பொம்பளையா குழந்தை குட்டி எல்லாம் பெத்துக்குமா ஆமா யா கூட்டி போய் குடும்பம் நடத்தேன் பொம்பளைன்னு சொன்னாவே குழந்தை பெத்துக்கிறத பத்தி பேச வேண்டியது அதான் அந்த நாட்டுல ஜனத்தொகை அதிகமாகிட்டே போகுது சினிமா பாக்குறது குழந்தை பெத்துக்கிறது இது ரெண்டு தான் உங்களுக்கு தெரிஞ்ச என்டர்டைன்மெண்ட் ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டியா என்ன பொம்மை நடந்து என்ன பாக்குற ரோபோ உனக்கு தான் சிக்னல் கொடுத்துட்டு இருக்கு வெளியே டாக்ஸில லக்கேஜ்லாம் இருக்கு எடுத்துட்டு போய் உள்ளவை ரோபோ 2000 எப்படி என்ட்ரி கொடுக்கலாம் இப்படிக்கா இல்ல அப்படிக்கா அப்படிக்கா வெல் தேங்க்ஸ் பண்ணாங்கட்டி ரெட் பிரிக்கோட டேஸ்டே சரியில்லை சென்ட்ரல் ஏசியே இல்லை ஒரே ஸ்டஃபியா இருக்குது ஹேய் என்ன இன்னும் இங்கே நிற்கிற லேபர் யூனியன் எதிரியா மெம்பரா இருக்கிறியா சொல்றத செய்ய மாட்டேன் வெளியில போய் லக்கேஜ் எடுத்துட்டு வந்து உள்ளவை மேன் போ மேன் ஒரு லார்ஜ் எஸ் பாஸ் Thank you. No mentions. Shit. Trash tray கூட இந்த வீட்ல இல்ல. யார் இந்த கண்ட்ரி ஃபிகர்? ஓ, ஓல்ட் லேடி. நீ யாரு? அந்த ரெட் பிரிக்கோட வைஃப் தானே? ஓ, ஐ அம் சாரி. ரெட் பிரிக்னா உனக்கு புரியாது இல்ல? அது நான் வச்ச பேரு. அதான் உன் ஹஸ்பண்ட் மண்ணாங்கட்டி. முதல்ல நீ யாருப்பா? என்ன இவ யாருன்னு கேக்குறேன்? My name is Santosh. I have come from London. My husband Red Brick, adha mannangittilla, avaroda friend. I am a multi-millionaire from England. By the way, where is my room? And where are the young queens, Pooja and Teja? Oh my god! Stop! 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 Arivirukka men unakku? London airport la 500 pounds kuduthu vaangna suitcase tharaiyila pottu kickboxing pattu vara. Adile wheel irukku paakala nee? Na paakala sir. Na paakala. Amma idhen thalaiyil thooki vechirundha iruka? Kaipudi illingale. Kaipudi illaya? Da neediittu irukke munnadi edhana kaal pudiya? சென்ஸ்லாம் பேசுறியே அம்மா வாட்ஸ் யுவர் நேம் குப்பங்க கூப்பன் இல்ல இல்ல குப்பன் குப்பன் குப்பை குப்பை தொட்டி டஸ்ட் கரெக்ட் அது மண்ணாங்கட்டி இது குப்பை கரெக்ட் ஃபேமிலி பாதி நிறுத்துப்பா நான் அப்பாவுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் நடு வீட்டுல வந்து உட்காந்து சீரியல் படிச்சிட்டு இருக்கேன் தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன் இவனை பார்த்து குப்பை வேலைக்காரன் அது இது சொல்லிட்டு இருக்கேன் இவனை யாரு நினைச்ச யாரு இந்த வீட்டு மாப்பிள்ள மாப்பிள்ளை சன்னில்லா மை காட் இந்த ஊர்ல வேலைக்காரன் எல்லாம் மாப்பிளைய வச்சுக்குவீங்களா நீங்க Don't laugh. Sorry, miss. இதுல who is Pooja and who is Teja? நான் Pooja, she is Teja. You? போன்ல ஃபாதர் சொன்னாரே, அந்த VIP, நீங்க தானே? Yes, the same gentleman. Ah!
Come on, darlings. Come. See what I have brought for you all. See, Kurangu urine le seitha foreign sand. You want one more piece? No, thanks. You take it. இது உனக்கு பிடிக்கல என்ன டாக் யூரின் சென்டருக்கு அப்புறமா தரேன். பை பை. This is my gift to you. இது உள்ள மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. ரெண்டு பேரும் எடுத்துக்கங்க. அது உங்க ஃாதர் மண்ணம் கட்டி கொடுத்தது. அதுவும் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் தான். எடுத்துக்கங்க. ஓ, ஐ அம் சாரி. உங்களுக்கு எதுவுமே எடுத்துன்னு வரலையே. இட்ஸ் ஆல் ரைட். அவங்க ரெண்டு பேர் ஃபிராக்கையும் ஜாயின் பண்ணி தச்சி ஒரே ஃபிராக்கா போட்டுக்கிறீங்களா? என்ன சொன்னேன்? அது யாரு? எக்ஸ்ட்ரா ஃபிகர். இவ எங்களோட எங்க சிஸ்டர் லக்ஷ்மி. ஓ, இந்த மூணாவது பொண்ணு காலேஜ் போகுது. மை காட். இன்னது வில்லேஜ் பொண்ணு மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போடாம காலேஜ் கேர்ள்ஸ் கே ஒரு இன்சல்ட்டா நான் ஃபீல் பண்றேன். இட்ஸ் ஆல் ரைட். வருத்தப்படாத. உள்ளுக்குள்ள ஒரு ஸ்விம் சூட் இருக்கு. அதை நான் ட்ரை பண்ணி பாரு. ஓகே, என்னோட ரூம் எங்க இருக்கு? மேன் மேல டாப்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஓகே, அதுல அட்டாச்ட் பாத்ரூம் தானே? ஆ, ஹியர் இட் இஸ். வெஸ்டர்ன் டைப் தானே? எஸ். என்ன இந்த குந்திங்னு போற ஃபேஷன் தெரியாது. ஏய் போட்டர், எல்லாத்தையும் மேல கொண்டு வா. சரிங்க. ஓய், எடுத்து வா. முதல்ல கொண்டு வாங்க. சரி. என்ன நீ? ஆ, எதுக்காக கப்பல் கவுந்த மாதிரி மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருக்க? உட்காரு, எல்லாம் நடக்கும் போது தான் நடக்கும். என்ன பூஜா, எவ்வளவுதான் சோசியலா வளர்ந்தாலும் அதுக்காக ஒரு தோட்டக்காரருக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு கொண்டு பக்கத்துல உட்கார வைக்கிற நீ? ஐயோ, இது எங்க அண்ணங்க. மை காட், சாரி மச்சான். ஏமா, என்ன மச்சாங்கறா? யாருமே இவர அப்பா இல்ல அண்ணன். சரி 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 சரி, கை ரெண்டையும் சுரண்டும் போதே தெரிஞ்சது இவன் யாருன்னு. மச்சான், உனக்கு ஏதாவது பேர் வச்சிருக்காங்களா? பூஜா, என்ன கேள்வி கேக்குற பாத்தியா? எனக்கு பேர் வச்சிருக்காங்களான்னு கேக்குறான். ஐயோ, அவர் பேர் வெள்ளையன். வெள்ளையனா? பவர் கட்டான பாத்ரூம் மாதிரி இருட்டா இருக்கறான். இவனுக்கு போய் வெள்ளை என்ன பேரா? என்ன உங்க அப்பா எல்லாமே உல்டாவா வைக்கிறான்? ஐயோ, அதானே அவர் பிரச்சனையே. பிரச்சனையா? என்ன பிரச்சனை மச்சான்? அவர் கேக்காதீங்க. அவர் சொல்ல ஆரம்பிச்சாருன்னா ஒரு மணி நேரம் ஆகும். 1 hour ஆ? சாரி, அதுக்கு எனக்கு இப்ப டைம் இல்ல. இன்னொரு நாள் அப்பாயின்மென்ட் தரேன். அன்னைக்கு உன் பிரச்சனை சொல்லு. இன்னே இது போட்டு இருக்கற. ஐயோ, என்ன என்ன, இத கூட கவர்ச்சியா Dress போட்டு வா. மிட் நைட் பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு ஏய், இப்படி ரவுடி சம் பண்ற? உனக்கு டான்ஸ் தெரியலனா ஊட்ரு. அவங்க செக்ஸியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, அத வந்து தடுக்கற. நல்லா இல்ல? போட வெளியே. என்ன பார்த்தா போடாங்கற? நான் யார் தெரியுமா? என் ரேஞ்ச் தெரியுமா உனக்கு? லண்டன் ரிட்டர்ன். உன் ஹஸ்பண்ட் ரெட் பிரிக்க வச்சு உன நான் அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன். இரு, உன்ன வச்சிக்கிறேன் நானு. தமிழ் எப்படி பேசினாலும் தப்பான மீனிங் வருதுடா. ஏய் கூப்பன், சர்வெண்ட் பாத்துட்டு இருக்கறே, ஒரு பொம்பளை போட்டு அடிக்கறாளே, கேக்க கூடாதா நீ? போடா, இனிமே ஒரு பிரச்சனை கூட இருக்க மாட்டேன். போடா. என்னடா முறைக்கிற? என்னடா இப்படி கப்பு நான் தூர்ற? உன்ன மாதிரி பிறந்த நாள் தானே எல்லாரும் என்ன கேவலம் பண்ணிக்கிறாளுங்க. ஒரு பொண்ணு கூட கட்ட மாட்டேங்கிறாளுங்க. எங்க அம்மா மாதிரி என் தங்கச்சி கலர்ல பிறந்திருந்தா எத்தனை பொண்ணு என் பொண்ணால சுத்தி இருப்பாளுங்க. அதெல்லாம் ஜீன்ஸ் நான் என்னடா பண்ண முடியும்? மூணு ஜீன்ஸ் மட்டும் நல்லா பிறந்திருக்கு, இந்த ஒரு ஜீன்ஸ் பத்தி அப்படி பார்த்தா? ஐயோ, அறிவு கட்டி உன போடா. ஏய், ஏன்டா அவ கருப்பு தான் எனக்கு பிடிச்சிக்கலாம் டூயட் பாட்டு இருக்கா? இப்ப என்ன உனக்கு செவப்பா பொண்ணு வேணும்? அவ்வளவுதானே? செக்க ஜீவன் ஒரு வெள்ளக்காரியை பார்த்து கட்டி வச்சா நீ பாத்து கிழிச்சது போதும். எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்? நான் பாத்துக்கிறேன். நீயா பார்த்து அறி வாங்காதடா. பாக்கியா, இன்னொரு சுத்து பருத்துட்ட. நான் ஊர்ல இல்லனால ஹாப்பி தான். ஆமா, ஹாப்பியா இருக்க. இப்படிப்பட்ட பிள்ளைங்களை பார்த்தா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஏய், இந்த ஊர்ல இதுக்கு மேல எவண்டி பர்சனாலிட்டி புள்ள பாத்துர்க்கா? ஆமா, என் பொண்ணுல கண்ணமணம் திட்டியாமே போன்ல ஓன் அழுகுதுங்க. ஆமா, வீட்டு வேலை செய்ய சொல்றமே. வீட்டு வேலை செய்யறது தான சாணி வருது ஃபேமிலி நினைச்சியா? இது பார், வீட்டு வேலை செய்யறத உன்னோட வச்சுக்க. என் பொண்ணுகளுக்கு ஏதாவது வேலை கொடுத்தா தொலைச்சிருவேன். நீங்க குடுக்குற செல்லத்தால தான் இவங்க எல்லாம் பாழா போறாங்க. சே, வாய முறே. அப்பா, அம்மா சொல்றதுல தப்பு என்ன இருக்கு? ரெண்டு பேரும் பொறுப்பா வேலை செஞ்சாதானே போற இடத்துல நல்ல பேர் வாங்க முடியும். போற இடத்துல மாமியார் சர்டிபிகேட் வாங்கி எப்பறேன் பண்ணி மாட்டுக்க.
எல்லாத்துலயும் உம்மா மாதிரி. யூ டோட்டலி வேஸ்ட். அம்மா, உனக்காக செலக்ட் பண்ணி செவல ஒருத்தர மாப்பிளை அனுப்பிச்சனே, அவர் என்ன தூங்குறாரா? ஓ நோ பா, ஹி இஸ் கான். கானா? அம்மா அம்மா தான் பா, அவர் அடிச்சு துரத்திட்டா. அடிச்சு துரத்திட்டாளா? ஏய், அறிவு கிட்டவளே. அடிச்சு துரத்துறது அவன அண்ணன் கவடி நிச்சயா? பெரிய மல்டி மில்லியனர், பணக்காரனாவும் இருக்கான், இழிச்சவாயனாவும் இருக்கான். அவன் விட்டா வேற மாப்பிளைக்கு நான் எங்க போவேன்? பாரின் மாமலுக்கு பொண்ணு கொடுக்க போறேன்னு ஊர் பூரா சொல்லிட்டேன். இந்த கல்யாணம் நடக்கலன்னு வைங்க, நான் தற்கொலை தான் பண்ணிக்கணும். பண்ணிக்கோ, நான் மலர் வளையம் அனுப்புறேன். இதுக்காக நான் இன்னொரு கிணறு தேட முடியுமா? அப்படின்னா இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். யோ யோ யோ, என்னமே ஓவர் சென்டிமெண்ட்ல ஹார்ட் டச் பண்ணிட்டே. நீங்க ஓகே சொல்ற வரைக்கும் ஒவ்வொரு ஆர்கும் நான் டச் பண்ணுவேன். என் பேரண்ட்ஸ், கூட பிறந்தவங்க, எக்ஸ் லவர்ஸ் யாருமே இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் மேல காட்டுனது இல்ல. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உன் வீட்டுக்கு வர்றேன். வரேன், ஒரு லார்ஜ் வேணா விட்டுக்கிறியா? வேணாம். ஏன் வேண்டாங்கிற? மாப்பிள்ள முன்னாடி எப்படி குடிக்கிறது? அடடா, மறுபடியும் அதே இடத்த சென்டிமெண்டல டச் பண்ணிட்டேன். சரி வா, வீட்டுக்கு போலாம். வரும்போது கெத்திலியா இருக்கும். டேய் டேய் குப்பா, மாமா இல்ல இந்த எடுத்துடா சீக்கிரமா முட்டா. டேய் ரெட்டே, மனாகிட்டே சார் வாங்க. நான் வரும்போது உட்கார்ந்து சார் உட்கார். உட்கார மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன். ஏன் சார்? அந்த ரவுடி பொம்பளை வராம நீ பாத்துக்கணும். சரி சம்சாரமா, வீட்டு விட்டு அனுப்பிச்சுட்டுமா? நோ, அது நம்ம ஃபேமிலி இமேஜை ஸ்பாயில் பண்ணிடும். உள்ள வச்சே கண்ட்ரோல் பண்ணு. ஓ டேய் பாத்தியா? டேய் அந்த முடியத்துக்கு முன்னாடி போடு. ஆ, ஸ்டைலா இருக்குது பாத்தியா? டேஸ்ட் பண்றியா? புதுசா ஒரு ஐட்டம் பாரில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். லைட் அணைக்கி பாரு. ஹவ் இஸ் இட்? சூப்பர். ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது உண்மையிலேயே புடிச்சா விடாது, ஏன்னா இது உடம்புல செய்த பவுடர். யா, சான் பிரான்சிஸ்கோ ஜூல ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க ஏதோ சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்ல கிடைக்குதா இதே மாதிரி? என்ன இது, ரியாக்ஷனே சரியில்லையே. ஏய் கூப் சார், வாமா. நீங்க என்ன சமையல் இன்னைக்கு? இது என்னது அசிங்கமா? இது கோழியில செஞ்சது, இது மீன்ல செஞ்சது. இதே எதுல செய்தது? இது இட்லிங்க, வெறும் மாவு. சே, கார்போஹைட்ரேட் இதெல்லாம் எவன் சாப்பிடுவான்? வேற என்ன இருக்கு? வேணும்னா பொங்கல் எடுத்து வரட்டுங்களா? பொங்கல் ஸ்லீப்பிங் டோஸ், மயக்க மருந்து. அதை சாப்பிட்டுதான் என் நாட்டுல பாதி பேர் பகலே தூங்கிட்டு இருக்கான். அந்த ஐட்டத்தை எனக்கும் கொடுத்து என்ன அதே லிஸ்ட்ல சேர்க்கலாம் பாக்கறியா? நான்சென்ஸ், இடியட். ச்சே, இதுக்கு பேசாம இந்த உடும் பொடியே சாப்பிடலாம். ஐயோ, பாட்டில் மாறி போச்சே. இது பாத்ரூம் கிளீன் பண்ற பவுடராச்சே, அதனாலதான் அந்த வாமிட்டிங் ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கா. மாமா, இந்த வேலையில உங்களுக்கு யார் செய்ய சொன்னது? கவர்மெண்ட்ல ஆர்டர் போட்டாங்க, அவனா விருப்பப்பட்டு செய்யறான், நீ செய்ய. ஊர் பேர் தெரியாதவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நீங்க எதுக்கு வேலை செய்யறீங்க? பேசாம உட்காருங்க. வீட்டுக்கு வந்த விருந்தாளி முதல்ல சாப்பிட்டு நான் கடைசியா சாப்பிடுறேன். தட்ஸ் மேனர்ஸ். மாமா, இந்த வீட்டுக்கு முக்கியமான கெஸ்டே நீங்க தான், முதல்ல நீங்க தான் உட்கார்ந்து சாப்பிடுங்க. உட்காருங்க. வேணா லட்சுமி, உட்காருங்க மாமா. வேண்டாம், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. போடு, அதல போடு, இந்த இத எடுத்துக்க. மாமா உட்காருங்க. வை அரிசி மாவு வை, இந்த சிக்கன் டெட் பாடி. உட்காருங்க மாமா. வேண்டாம் லட்சுமி, உட்காருங்க, சாப்பிடுங்க. சார், நீ சாப்பிடுங்க. ஊட்டி விடியா? எனக்கு ஊட்டி விடு. என்ன நடக்குதுங்க? ஏய் ரெட் பிரேக் சார், வைங்க சார். கூப்பிடுங்க சார். நாயா, இந்த வீட்ல சமபதி போஜன் நடத்துறியா? ஏன் சார்? உன் வீட்டுல நாய் இருக்குல்ல? ரெண்டு நாய் இருக்கு சார். ரெண்டு இருக்கா? உன அது கட்டு, எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். எனக்கு ஈக்குவலா உட்கார்ந்து சாப்பிடறான் இவன். என்ன இன்சல்ட் பண்றதுக்காக இந்த வீட்டுல கூட தங்க வச்சிருக்க நீங்க? என்ன நடக்குது இந்த வீட்டுல எனக்கு தெரிஞ்சாகணும். யார் தெரியுமா? மல்டி மில்லியனர் நாயா தெரியுமா? கோடீஸ்வரன். எங்களுக்கு ஈக்குவலா டைனிங் டேபிள் சாப்பிடுறே நீ? ஏதோ பொழைக்க வழியின்னு சொன்ன, வீட்டு வேலை செஞ்சு பொழைச்சுக்கிறானா? சரி சமா வந்து உட்காரே நீ. இந்த வீட்டு தரையில் உட்கார்ந்து சாப்பிடறது உனக்கு யோக்கியம் கிடையாது. நிறுத்துங்கப்பா, யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்கீங்க? இவரு உங்க சொந்த அக்கா பையன், இவருக்கு இங்க உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு உரிமை இல்லைனா வேற யாருக்குமே அந்த உரிமை இல்ல. இந்த நேரத்துல இருக்க அந்த பிச்சைக்கார குடும்பத்துல ஞாபகப்படுத்திட்டு இருக்க. ஆமா, நீ என்ன உங்க மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட? தொலைச்சிரும் ஜாகிரத. சொந்தக்காரங்க இருக்கா பிச்சைக்காரன் இல்ல, ஈக்குவலா ட்ரீட் பண்ண முடியுமா? இத வர்றா, இனிமேல் முன்னாடி வாசல காலை வச்சா காலை வெட்டிடுவேன். பின்வாசல் வழியா வரணும், பின்வாசல் வழியா போகணும். புரியுதா? சரி மாமா. என்னடா மாமா,
அவர் மாமான் கூப்பிட்டு அவர் ஒரு அர்த்தம் இருக்கேன் இல்லைங்க சார் மாமாவா இனிமேல் முதலாளி கூப்பிடு சரிங்க போடா சிகார பையல மாமா சார் நீங்க சாப்பிடுங்க இன்சல்ட் குயின் ஃபேமிலியோட இங்கிலாந்துல ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கோ தெரியல உனக்கு அந்த கூட வந்தங்களே டயனாவே லாஸ்ட் சப்பர் எங்க கூட தான் சாப்பிட்டுக்காங்க அவன் கடைசி சப்பர் கார்ல தானே சப்பர் முடிச்சிட்டு தான் சப்பர் ஆனாங்க நீ ஓவரா துருவுற சாப்பிடுங்க சார் சாப்பிடுங்க சார் சரி ரெண்டு இட்லி வை என்னைய எச்சி இட்லி கொண்டு உள்ள விடுற நீ தானே கை நீட்டி காட்டுங்க நான் முன்ன பின்ன கை நீட்டிவே நீ தான் கரெக்டா வைக்கணும் ஓ வைக்காத ஊட்டி விடு இவரு சின்ன வயசா இருக்கும் போது உங்க அம்மா எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க இவர் வெளிநாட்டுக்கு போனதுக்கு யார் காரணம் உங்க அம்மா தானே அதையெல்லாம் மறந்துட்டாரேப்பா இப்படி எல்லாம் அவமானம் பண்ணுன்னு உனக்கு என்ன தலையெழுத்தாப்பா ஆமா மாமா அம்மா சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க இப்படி நீங்க அவமானப்படுறது என்னால தாங்கிக்க முடியல என்னங்க இதை போய் பெருசா எடுத்து பேசிட்டு இருக்கீங்க மாமா கிட்டத்துல என்னது தப்பு இருக்கு என்ன மாதிரி ஒண்ணு இல்லாதவங்களா மான அவமானம் பாக்கலாங்களா உண்மையிலேயே நான் பிச்சைக்காரன் தானே வீட்டு விட்டு வெளியே போடான்னு சொல்லாம ஒரு ஓரமா ஒதுங்கிருன்னு சொன்னாரு என்னுடைய தகுதிக்கு அதுவே பெரிய விஷயம் இல்லையாத்த நான் எங்க போனாலும் என்ன இப்படிதான் நடத்த போறாங்க ஊர் பேர் தெரியாதவங்கிட்ட அவமானப்படுறத விட சொந்த மாமா அவர் என்ன உரிமையை தேடுதல் என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க கூட பிறந்த அக்கா பையனாச்சேன்னு கொஞ்சம் கூட ரத்த பாசம் இல்லாம கேவலப்படுத்துறாரு ஆனா நீ இன்னும் மாமா மாமான்னு உறவை சொல்லி உயிரை விடுறியே பேசாம நீ ஊருக்கு போய் உனக்கு தெரிஞ்ச தொழில செஞ்சுக்கிட்டு அங்கேயே சந்தோஷமா இருந்திருப்பா வேலை இல்லைங்கிறது மட்டும் காரணம் இல்லத்த உங்க முகத்தையும் லட்சுமி முகத்தையும் பார்க்கும் போதெல்லாம் எனக்கும் இந்த உலகத்துல சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் தயவு செய்து என்ன வீட்டை விட்டு போயிடுன்னு மட்டும் சொல்லாதீங்கத்த உங்களை கையெடுத்து கும்பிடுற டிபாட்டு டிபாட்டு அது நிப்பாட்டியா காலங்காலமாக திருமணம் ஆகாமல் வீட்டிலே அடைந்து மனம் உடைந்து கிடக்கும் கன்னிமார்களே உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி ஒரு குண்டுமணி அளவு கூட தங்கம் கேட்காமல் சல்லி காசு வரதட்சணை எதிர்பார்க்காமல் அந்த பெண்ணுக்கு நானே நகையும் போட்டு நட்டும் போட்டு வாழ்நாள் முழுவதும் கண்கலங்காமல் காப்பாற்றுவேன் என்பதை இங்கே உங்கள் மத்தியிலே உறுதி கூறுகிறேன் நோட்டீஸை படித்துவிட்டு விருப்பமுள்ள தாய்மார்கள் என் விலாசத்துக்கு கடிதம் போடவும் குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்களாக இருக்க வேண்டும் இந்த காதல் கசமுசா நொட்டு நொறுக்கு என்று வில்லங்கம் இல்லாத பெண்களாகவும் இருக்க வேண்டும் இந்த அரிய வாய்ப்புகளே இந்த நவீன சுயவத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் பேராதர மார்மகத்தால் கேட்டுக் கொள்கிறேன் உங்க வீட்டுல பொண்ணு இருக்குல்ல உங்க அக்கா தங்கச்சியா இருந்தாலும் பரவாயில்ல மறந்துடாம ஞாயிற்றுக்கிழமை கூட்டி வந்திருக்க கொஞ்சம் கீழே இறங்கி வாப்பா என்ன ஏன் எதுக்கு இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படியா பேசாம ஏன்டா பேசலாம்ல இந்த அந்த மைக்க பிடிச்சுக்க என்ன பண்ற என்ன சார் என்ன பேசணும் உன்னதான்டா தேடிட்டு இருக்கிறேன் சுயவரன்ற பேர்ல எத்தனை பொண்ணுங்களை வெளிநாட்டுக்கு கடத்தி இருக்கிற அவங்களோட மொத்த லிஸ்டும் எனக்கு வந்தாகணும் சார் நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல சார் ஒண்ணா தெரியாத சார் ரிலீஸ் ஆகி போற இனிமேலாவது ஒழுங்காயிரு போடா சரிங்க சார் இந்த ஆண்ட சென்ட்ரல் ஜெயிலே அந்த ஆண்ட பெங்களூர் மெயிலே கடக்கில எனக்கு ஒரு மயிலு லவ்ல நான் தாப்பையில் லவ்ல நான் தாப்பையில் பெங்களூருமையில் கடக்கில எனக்கு ஒரு மயில் கடக்கில எனக்கு ஒரு மயில் லவ்வுல நான் தாப்பையிலே லேடி வேணாண்டா முகத்துல ஜாதி வேணாண்டா திகரு வேணாண்டா உடம்புல சுகரு வேணாண்டா இந்த ஆண்ட சென்ட்ரல் ஜெயில் அந்த ஆண்ட பெங்களூருமையில் கடக்கில எனக்கு ஒரு மயில் லவ்வுல நான் தான் பயில்
தெரியாத ஒரு பேச்சுல நான் காதலுக்கு எங்கிறது நேச்சுதல் காலி கட்டி வாழத்தன துடிக்கிறேன் இப்ப தரையில் நான் நீச்சல் அடிக்கிறேன் துளியத்த தேடுகிற ரோமியோ என் ஜாதகத்தில் காதல் எதுவும் இல்லையோ எனக்கு இன்னும் பிறந்தவ எங்க இருக்கா நான் ஒட்டையில் போட்டுறேன் தண்டனக்கா கேவலா காக்கா கூட ஜோட்டியா கொஞ்சுதா ஐ லவ் யூ சொல்லி பார்த்தேன் நெருப்புட்டா பிஞ்சுதடா முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு முப்பது வயசு முடிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு நான் புட்டியில் சாவின்னு புரிஞ்சிருச்சு வேட்டி வேணாண்டா முகத்தில் தாடி வேணாண்டா சிகரு வேணாண்டா உடம்புல சுகரு வேணாண்டா எனக்கு தாயிருக்கு தாரமாவ எங்க பாட்டிகள மீட்டிங் ஒண்ணு போடுங்க இந்த பேரனுக்கு பொண்ணு ஒண்ணு தேடுங்க ஆசைப்பட்டு எங்க என்ன கிடைக்கல என் ஆதங்கத்தை தீர்க்க வேறு வழி இல்ல பருவத்தில் பயிர் செய்ய சொன்னீங்க கையில் வதை இருக்கு நில எங்க காட்டுங்க ஆணவிட பெண்கள் அதிகம் அரசாங்க கணக்கிது ஆம்பளா சுயபலம் பெற்றா பொலிசு புடிக்குது புரியலையே புரியலையே பொண்ணுங்க மனசு புரியலையே தெரியலையே தெரியலையே என் திருமண எப்போன்னு தெரியலையே லேடி வேணாண்டா முகத்துல தாடி வேணாண்டா சிகரு வேணாண்டா உடம்புல சுகரு வேணாண்டா இந்த ஆண்ட கண் பல்கையில் அந்த ஆண்ட பெங்கில் ஒருமையில் கணக்கில் என்ன கொடுமையில் லவ்வுல நான் தாக்கையில் நீடி வேணாண்டா முகத்தில் தாடி வேணாண்டா சிகரு வேணாண்டா உடம்புல சுகரு வேணாண்டா நீடி வேணாண்டா முகத்தில் தாடி வேணாண்டா சிகரு வேணாண்டா உடம்புல சுகரு வேணாண்டா உன்னுடைய பிரச்சனை என்னன்னு பூஜா என்கிட்ட சொல்லிட்டடா கருப்பா இருக்கிறதெல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸா அப்பா அது மட்டும் இல்லப்பா பிளாக்கா இருக்கறனால ஒருத்தி கூட நாட்டுல இடையே கண்டுக்கிற மாட்டேங்கிறாளுங்க தெரியுமா உனக்கு இந்த நாட்டு மக்களுடைய கலரே பிளாக் தான் அதை போய் அவங்க வெறுக்கிறாங்களா நீ ஒன்னும் கவலைப்படாத இன்னும் ஒன் வீக் டைம்ல உன்னை ஆப்பிள் கலரை நான் மாத்தி காட்டுறேன் என்ன சொல்ற பாத்தியா ஃபாரின்ல இருந்து உனக்காக ஒரு கிரீம் வரவழைச்சிருக்கேன் இப்பதான் பூஜாட்ட சொல்லி பார்சல் பண்ணி எடுத்து வந்திருக்கேன் பச்சை கலர் பாத்தியா பச்சையா தான் இருக்கு வந்து பாரு போய் மூணு பாத் எடுக்கணும் அதுக்கப்புறம் ஸ்விமிங் பூல்ல வந்து விழணும் இப்படி ஒன் வீக் கண்டினியூஸா பண்ணேன்னு வச்சுக்கேன் ஆப்பிள் மாதிரி ஆயிடுவ நீ தெரியாது இன்னைக்காவது என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா கட்டப்பா அப்பா அப்பா ஸ்டாப் இட் ஒண்ணு கவலைப்படாத சக்சஸ் தான் ஃபாலோ மீ எங்கடா குட்டி போற டேய் ஏற்கனவே எதையும் ரெடி பண்ணி வச்சுட்டானா ஆமா
ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். அங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறா, பாத்துக்கிட்டே வாயேன். ஓ மனசுல இருக்கிற தேவதை அதோ அங்க நிக்கிறா பாரு. பாத்தியா? ஸ்டாப் ஸ்டாப். வாவ். Wow! Judge me, Miss Bad 2000, you know? I don't know, but I like your judgment. Hey, what a new color! Rambam vidyasama irukku. Something different. Unga oru kachi kodinga maathiri. I like this color combination. Hey, what a fantastic reaction! Peculiar irukku. Thottachi ninga chedi maathiri vidyasama irukku. Enakku unga kooda nerukkama irundhu aarachi panna vendi irukku. Yen kooda konjam varamudiyuma? Excuse me, madam. Engitta car irukku. Adhula poyidalama? நீங்க No, yeah, Alure, why are you weeping? இல்ல மேடம், உங்களை எல்லாம் பாப்பேன், பக்கத்துல உட்காருவேன். இப்படி தொட்டு தொட்டு பேசணும்னு நினைச்சு கூட பார்க்கல. அதான் ஆளுங்களுக்கே வந்து. No, no. Okay. எத்தனை தடவை வேணுவே? இது வரைக்கும் 20 வாட்டி எண்ணிட்டேன். எத்தனை தடவை வேணும்? ஆளுங்களுடைய சம்பளம் 8500 ரூபாய் தான். அதை ஞாபகப்படுத்தாத. இந்த அப்படி அடி என்னடா சிகரெட் தூக்கி போட்ட திமுறா? இங்க பார், மாச கடைசியில அப்புறம் வீடு தான் ஞாபகத்தை வச்சு சிப்பட. என்னடா இது மிடில் கிளாஸ் லைஃப்? மேலேயும் போக முடியாம கீழே பிளாட்ஃபார்த்துக்கும் வர முடியாம அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு. டேய், நான் தெரியாம தான் கேட்கறேன், நம்ம என்னைக்காவது ஒரு நாள் பிடிச்ச சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுருக்கோமா? இல்ல, ஆசைப்பட்ட ட்ரெஸ் வாங்கி போட முடிஞ்சிருக்கா? இல்ல, எல்லாத்துக்கும் பட்ஜெட் போட்டு போட்டே வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் போல இருக்கு. டேய், அதனால நான் ஒரு முடிவு கொண்டேன்டா. என்ன முடிவு? இந்த சம்பளம் வாங்குற ஒரு நாள் இருக்குல்ல, அன்னைக்காச்சும் இந்த அப்பர் கிளாஸ் லைஃப் எப்படி இருக்குன்றத நம்ம என்ஜாய் பண்ணி பார்த்துடணும்டா. யோசிக்காதரா, இப்ப மிஸ் பண்ணன்னு வெச்சுக்கேன், வாழ்க்கையில எதுவுமே அனுபவிக்க முடியாம செத்து போயிடுவோம். புரியுதா? புரியலையே. சீக்கிரமா அந்த கல்யாண புரோக்கர் வந்திர போறோம். மாவி வந்துட்டியா? இன்னைக்கு புள்ள உன்ன எங்க எல்லாம் தேடுறது? நீ எதுக்கு என்ன தேடுற? இது பாரு, வர வர உன் தொந்தரவு தாங்க முடியல. எப்ப பார்த்தாலும் பொண்ணு இருக்கு பொண்ணு இருக்குன்னு சொல்லி டார்ச்சர் பண்ற. யோ, நான் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு தாயா மிடில் கிளாஸ் லைஃப்ல இருந்து அப்பர் கிளாஸ் லைஃப் அனுபவிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாளாவது அனுபவிக்க முடியா? ஏ, நீ வாடா. ஒரு நாள் அப்பர் கிளாஸ் லைஃப் போய் சந்தோஷப்படுறியா? இந்த பொண்ணு மட்டும் உனக்கு கிடைச்சா வாழ்க்கை பூரா அப்பர் கிளாஸ் லைஃபியா? என்னைய சொல்ற? அந்த பொண்ணோட அப்பா இருக்காரு வண்ணாகட்டி, அது அவன் பேரு. அவன் வெளிநாட்டுல போய் மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சு கோடி கோடியா சம்பாரிச்சு பணத்தை மூட்டை மூட்டையா கட்டி மச்சு போல போட்டு வச்சிருக்கான் தம்பி. நான் உன்னை பத்தி அவங்கிட்ட சொல்லி ஓகே வாங்கிட்டேன். நீ வந்து பொண்ணை பார்க்க வேண்டியது, ஓகே சொல்ல வேண்டியது, வர்ற மூர்த்தத்திலே கல்யாணம். என்ன இருக்கோ அத பூரா பேக் பண்ணி கொண்டு போயிரு. ஓகே, கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க. இல்ல வேணாம். சரி, ஏய்
சாணியில இருந்து யூரியா தயாரிக்கிற மாதிரி ஒரு ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ண போறேன். நல்ல ப்ராஃபிட் வரும். என்ன சொல்ற மேம்? நார்மல் மாப்ள. உங்களுக்கு அதான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கான். உட்காருங்க உட்காருங்க. ஏன் இவ்வளவு லேட்? உட்காருங்க. யாரு இது டபுள் எக்ஸ்எல்? நான் சொல்லல ரமேஷ், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இவர் வந்து லண்டன் ரிட்டர்ன் மூத்த மாப்பிள்ளையா போறாரு. பேர் வந்து சந்தோஷ். வந்து மாப்பிள ஆயிருந்தா இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு மாப்பிளையா போறீங்க. செங்கல்பாடி ரெண்டு பேரும் கை கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கொடுத்துல ப்ளீஸ் பாங்க. கை கொடுங்க. ஓகே. வெரி கிளாட் டு மீட் யூ. புல்ஷிட். நான் என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இல்லாதவங்க கூட கை குலுக்க மாட்டேன்றது உனக்கு தெரியும்ல மேம். தெரியும்ல உனக்கு? இங்க பாருங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஷாப்பிங் காம்ப்ள கேஸ்ல இருக்கு. அது மட்டும் ஜெயிச்சாருன்னா அவர் உங்களோட பெரிய ஆளு. தெரிஞ்சுங்க. சில பேர் வெளிநாடு வரணும் போறாங்க. அங்க போய் கக்கூஸ் கவுறது, தெருப்பு இருக்கிறது, சாக்கடை அழுறது, ஒட்டகம் வைக்கிறது, இருக்கிற சேக்கர்களை மசாஜ் பண்ணி விடுறது, இப்படி எல்லாம் உனக்கு போய் வேலை செஞ்சு ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. சம்பாதிக்கிறதா பெரிய விஷயம்? கவலைப்படாதீங்க. பஸ் ஸ்டாண்ட்ல காதுல அழுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கிறான் இவன். என்ன பண்றது? ஒரு மிடில் கிளாஸ் சேர்ந்த மாப்பிள்ளையா? அவன் மாப்பிள்ளைனா பூஜாவுக்கே அவனாவது லோக்கல் கவர்மெண்ட்ல மாச சம்பளம் வாங்குற எவனாவது மாப்பிள்ளைய முடிவு பண்ணு. அவனுடைய கல்யாணம் பண்ணு. ஆனா அந்த கல்யாணத்துக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட நான் வரமாட்டேன். என் ரோபோ கையில ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்தனு பிறகு வச்சுக்க போ. அப்படியே லண்டன் பிளைட்ல ஒரு டிக்கெட் போட்டு போனோம். மாப்பிள, என்னுடைய பிளான் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க நீங்க. என்ன பிளான்? காம் பிளான். அதாவது நீங்க வந்து ஒரு என்ஆர்ஐ, இன்னொரு மாப்பிள்ளை என்ஆர்ஐ வந்தான்னா வீட்டுக்குள்ள ஈகோ கிளாஸ் வந்துரும்ல. நீ ஏதோ சொல்ல விரும்புற? நீ எல்லாத்தையும் லேட்டா தான் புரிஞ்சுக்க. என்ன மேம் கை நீட்டு பேசுற? இல்லப்பா, அதாவது நீ வந்து ஒரு என்ஆர்ஐ இருக்கும்போது வீட்டுக்கு வர அடுத்த மாப்பிள ஒரு சாதாரண யூடி சேர்ந்தன வையே, உன்னுடைய ஸ்டேட்டஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிடலாம்ல. இத புரிஞ்சுக்க மாட்டேங்கறியா? வாயா. ஓகே, இருந்தாலும் அவன் மேட்டர்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சரிவா, பேசல மாட்டேன். அவன் என் கண்ணு முன்னாடி ட்ரிபிள் பே குடிக்கிறான், டின் பீர் அடிக்கிறான், கால் மேல கால் போடுறான். எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. பாவலா, இதெல்லாம் வெறும் பந்தா? இன்னைக்கு சும்மா கடன் வாங்கி குடிப்பான், உங்களை மாதிரி டெய்லி காசு கொடுத்து ட்ரிபிள் பே வாங்கி குடிக்கணுமா? சத்தியமா என் லெவல வர முடியாது. அப்படியே அவன் மேல போற போறீங்க? இருந்தாலும் மூஞ்ச பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் ஃபீலிங் வருது. சும்மா அப்செட் ஆகுது, வயித்த கலக்குது. நான் பாத்ரூம் போகணும். இந்த மேட்டர் இருந்தாலும் எனக்கு இமெயில் அனுப்பி வரட்டுமா? பாய். பாத்ரூமுக்கு இமெயிலா? ரொம்ப உள்ள பிடிச்சு சொன்னா இருப்ப போல இருக்கே. யோ, காதுல அழுக்கு எடுக்கிறது சரியா தான் இருக்கு. போ, போய் பஸ் ஸ்டாண்ட்ல நில்லு. போ. அப்ப என் கமிஷன்? கல்யாணம் தானே வாங்கலாம். போய போய் அத்த முடிச்சுமா? என் மூத்த மாப்பிள்ள கொஞ்சம் முன்கோவக்காரரு, அதனால இந்த ட்ரிங்க்ஸ் ஸ்மோக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவர் முன்னாடி மறைச்சு வச்சுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்குவோம். நான் கம்பெனி தரேங்க. ஓகே. பூஜா தேஜா வர சொல்லுமா? அது என்ன பூஜா தேஜா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, சும்மா ஜாவல முடிஞ்சா ஜாலியா இருக்கும். மத்த குடும்பத்து பொண்ணுங்க மாதிரி அங்க சமைக்கிறது, துவைக்கிறது, கூட்டுறது, பெருக்கிறது இதெல்லாம் கிடையாதுங்க. ஃப்ரெண்ட்ஷிப் பெருக்குறது, கிளப்புக்கு போறது, சமூக சேவை செய்யறது, டோட்டலா சொன்னா 2000 கேஸ் நல்ல செலவு பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனலா ஏதாவது டவுட் இருந்தா மாப்பிள்ளை இன்டர்வியூ பண்ணி மார்க் போடு. நான் மூத்த மாப்பிள்ள கொஞ்சம் கோபம். 500 ரூபாய் நோட் இப்படியா வச்சிருந்தீங்க? ஆமா, நல்ல வேலை அந்த ஆள் கண்ணில் போடல. என்ன அதுக்கு ஒரே ரேவா? அவன் என்ன பெரிய இவனா? இதத்தான் அவனும் சொன்னான். ஹலோ, பாரு. என்ன மூளைகள கெட்டு போச்சா? நானும் புரோக்கர் வச்சு மாப்பிள வாக்கூடாதுன்னா உன் பொண்ணுகளுக்கு நான் மாப்பிள வானத்துல குதிப்பானா? முட்டாதனமா பேசிட்டீங்க. அவன் யாரு தெரியுமா? முதல்ல வந்தவன் கோடீஸ்வரன், ரெண்டாவது வந்தவன் கோடீஸ்வரன் ஆக போறான். இப்ப பாரு, பணம் சம்பாதியம் இப்படியே சொல்லிட்டு இருங்க. அம்மா, அடிய என் ராஜாத்தி கண்ணு, அந்த இழுச்சவாய் பையல்ல அவன் பங்களாவை கூப்பிட்டுருக்கான். அதுக்கு போறதுக்கு நான் ட்ரெஸ் எல்லாம் பண்ணணும்டி. அம்மாவுக்கு நேரம் ஆச்சிருச்செல்லாம். பண்ணிக்கு தீனி போட்டுக்கிறியா?
நீ வெறும் லிக்விட் ஃபுட் தானே சாப்பிடுவ? இதோ லிக்விட் ஃபுட். வீட்ல கஞ்சி இருக்கு, அதை சாப்பிடு. பாவி பாவி, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் எல்லாம் கத்து பிரியாணி வாங்கி வச்சு அதை ஏன்டா எடுத்து குடுறா? சபார், அனாவசியமா தகராறு பண்ணாத. அந்த காக்கா பையன்கிட்ட நீ ஃபாரின் காரில பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன, எல்லாம் காலி. அக்கா வாச்சே வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு சொல்லி லிங்க் பண்ணி விட்டா ரொம்ப தகராறு பண்றிய. சபார், நீ வாழ்நாள் முழுக்க பிரியாணி சாப்பிடணுமா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போதுமா? முடிவு பண்ணிக்க. கோயமுத்தூர் கொய்யா மாதிரி இருப்பா. அங்க பாருப்பா, அங்க பாருப்பா, வர பாரு. என்ன இது பூக்காரிய கேபரே ஆடுறதுக்கு வீட்டுக்குள்ள கூட்டு வந்தீங்க? பூக்காரி இல்ல மாப்ள, பணக்காரி. என் வீட்டுக்கு வர போற மருமக ஃபாரின் ரிட்டர்ன். ஆஹா, இந்த பையன் என் தங்கச்சி மாப்ள. ஹாய் ஹாய், சாரி, கை வாஷ் பண்ணனீங்களா? காலையில கால் கழுவும்போது கை ஒரு வாட்டி வாஷ் ஆயிக்கிச்சு. டெட்டால் போட்டு க்ளீன் பண்ணனும். வாட் எ ஹைஜீனிக் பார்ட்டி. உட்காருமா? உட்காரு. ஓ சாரி, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல, ஜஸ்ட் வீசி. ஐயோ, என்ன இது? ஃப்ளோர் எல்லாம் கீழே இருக்கு. ஃப்ளோர் எல்லாம் கீழே தான இருக்கும். நோ நோ, ஐ டோன்ட் லைக் திஸ் ஸ்டோன்ஸ். முதல்ல இதெல்லாம் நோண்டி நோண்டி எடுத்துட்டு கிரானைட் போட்டுடுங்க. வாட் எ டேஸ்ட். ஒரே ஹாட்டா இருக்கு. ஐயோ, முதல்ல வீடு ஃபுல்லா சென்ட்ரலைஸ்ட் ஏசி பண்ணு. நான் அப்பே சொல்லல, கேட்டியா? படி பண்ணி பண்ணிடலாம். பண்ணிடலாம் பா. அம்மா, பைய ரொம்ப அவசரப்படுறான். அதனால ஒரு நல்ல நாளா பாத்து எங்க ஃபேமிலியோட வந்து உங்க அப்பா அம்மாவை பாத்து கல்யாணத்தை பேசி முடிச்சலாமா? அப்பா அம்மா கிட்டயா? ஓ சாரி, அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி ஸ்மால் ஹவுஸ் எல்லாம் பார்த்தா பிடிக்காது. அப்புறம் உங்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னா நேரம் மாப்பிள்ளையோட ஃபாதரே ஷூட் பண்ணுவாங்க. வேணும்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். மத்ததுல நான் பாத்துக்கிறேன். சும்மா அம்மா சாப்பிட்டு. நோ, அப்ப நான் வரச்சுமா? ஓகே, பாய். நோ, ஃபாதர் இன் லா. ஜாலே, பாய். ஜாலே, வாட் எ டேஸ்ட், வாட் எ கலர், வாட் எ காம்ப்ளெக்ஷன், வாட் எ ஃபிகர். ஜஸ்ட் மிஸ் ஃபார் மீ. என்னப்பா சொல்றானே? வந்து அந்த பொண்ணு வந்து இவருக்கு தங்கச்சி மாதிரியா? உனக்கு சரியான பொருத்தம்ங்கிறாரு. மாப்பிள எதை சொன்னாலும் கரெக்டா சொல்லுவான். என்ன அளவு என்ன சொன்னாலும் மனை இங்கிலீஷ்லயே சொல்லி போறான். அதான் கரெக்ட் பொருடா இருக்கு. மாமா, 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 நில்லுங்க. என்ன லட்சுமி? மாமா, கார் ரிப்பேர் அடிச்சு என்ன காலேஜ்ல இறக்கி விட்டுட்டு போறீங்களா? ப்ளீஸ். சரி சரி, உட்கார். என்ன அருமையான ஜோடி பொருத்தம். பாத்துமா பாத்து, கீழகளை விழுந்துட போற, இடுப்பு நல்லா இறுக்கி பிடிச்சுக்கோ. மாமா, திமிர்ற உனக்கு. மாமா, 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 எதுக்கு மாட்டிக்கிறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? மாமா, அடிங்க மாமா. நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு அடிங்க மாமா. என்ன போன் சொல்லிடாதீங்க மாமா. எனக்கு வேண்டாம்.
யோ, என் மூணாவது உனக்கு ஒரு நல்ல மாப்பிள வாரியா? என்ன அவசரம்? என்ன அவசரம்னா அவன் சைக்கிள் டபுள், அத பத்தி உனக்கு என்ன மாப்பிள இருக்கா? மாப்பிள இருக்கு, அறிவு கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கு பரவாயில்லையா? யோ, அறிவு வச்சுட்டு அரிசி வருவாங்கறான். பணம் இருக்கா? அது நிறைய இருக்கு. அப்புறம் என்ன, நேரம் கூட்டு வா, இல்லைனா ஒரு போட்டோவது கொண்டு வா, புரியுதா? ஒருத்த லட்சுமி, லட்சுமி, இவ்வளவு நேரமா கத்திட்டு இருக்கல, பதில் பேச முடியாது உன்னால. சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. ஏ, விஷயம் இருந்தா தான் வருயா? இந்த போட்டோவை பாரு, இவன் தான் உனக்கு பாத்துருக்க மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? இப்ப உங்ககிட்ட நான் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்டேனா? எனக்கு எதுக்கு மாப்பிள்ள பாக்குறீங்க? நீயும் உங்க அம்மா மாதிரி எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சியா? தொலைச்சிருவேன். நான் எங்க கை நிட்டனோ அங்க கழுத்து நிட்டணும். என்ன ஆச்சு மூச்சுனா யார்கிட்டயுமே எதுவுமே கேட்காம உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க என்ன பொம்மையா? நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறதுக்கு அன்னைக்கு அப்படிதான் அம்மா ஏதோ கேட்டாங்கன்னு கண்ண விட திட்டிட்டீங்க. வீட்டுல ஒழுங்கா வேலை செஞ்சிட்டு இருந்த மாமாவை அடிச்சு வீட்ல இருந்து துரத்திட்டீங்க. இன்னைக்கு என்னடானா எவரோ ஒருத்தருக்கு எனக்கு கழுத்து நிட்ட சொல்றீங்களா? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? அடிச்சு பல்லுகள் எல்லாம் பேசுறேன், யார பார்த்து பைத்திக்கிறேன்? யோ, இவங்க நிறைய பேச்சு. இவன் தான் மாப்பிள, தாய் தான் கூட்டு வா, பேசி முடிச்சிருவான். யாருக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் ஒரே நாள்ல ஒரே மெடல் மூணு கிளையம் நடந்தேத்திரும். போய வீட்டில் சும்மா உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கு சார். இதுக்காக பெருசாக ஃபீல் பண்ணிக்காதப்பா, உன் வீடு மாதிரி நினச்சிக்க. உனக்காக ரெண்டு இடத்துல வேலைக்கு சொல்லியிருக்கேன், கட்டாயம் கிடைச்சிரும். இல்லை சார், அது கிடைக்கிற நேரத்தில் கிடைக்கட்டும். எனக்கு ஒரு சின்ன யோசனை சார். சொல்லுப்பா. ஒன்றும் இல்லை சார், இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாம் கரண்ட்டு பில்லை கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நேரடியாகவே பார்த்துருக்கேன் சார். எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் கூட ஒரு முறை அவர் கரண்ட்டு பில்லை என்கிட்ட கட்ட சொன்னார். நானும் கட்டிட்டு மீதி காசை அவர்கிட்ட கொடுத்தேன். அதுக்கு அவர் சொன்னார், மீதி காசை நீயே வச்சுக்கப்பான்னு சொன்னார். நான் வந்து இனாமெலாம் வாங்குறதில்ல சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், இது இனாம் இல்லைப்பா, நீ செஞ்ச வேலைக்கு கூலினார். கரண்ட் பில்ல கட்டுறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான் பா தெரியும் அப்படின்னு சொன்னா சார். அப்பதான் சார் நான் யோசனை பண்ணி பார்த்தேன், இதையே நம்ம ஏன் ஒரு தொழிலா எடுத்து செய்யக்கூடாதுன்னு. இந்த ஏரியால தான் நிறைய பேர் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க இருக்காங்களே சார், அவங்களுடைய கரண்ட் பில்லு, டெலிபோன் பில்லு எல்லாத்தையும் நானே கட்டுறேன் சார். பிரமாதமான யோசனையா இருக்க, இது யாருக்கு தோணலையே? இப்பவே வா, இந்த ஏரியா இருக்கிற எல்லாரையும் உனக்கு அறிமுகப்படுத்திடுறேன். உங்க அப்பா தான் எது நல்லது எது கெட்டதுன்னு ஒண்ணும் தெரியாம ஆடுறாரு. நீங்களும் அவர் கூட சேர்ந்துகிட்டு ஏண்டி ஆடுறீங்க? இந்த கூத்து எந்த வீட்லயாவது நடக்குமா? உங்களுக்கு தான் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், குடும்பம் எப்படி நடத்தணும்னு ஒண்ணுமே தெரியாது. வீட்டுக்கு வர மாப்பிள்ளைங்களோ அப்படியே இருந்தாங்கன்னா குடும்பம் உருப்படுமா? சொல்லுங்கடி. அம்மா, இவனுங்க வாழ்க்கையை தான் பாழாக்கிட்டாருனா ஓ வாழ்க்கையை பாழாக்கிடுவார் போல இருக்கே. நான் என்ன பண்ணுவேன்? ஒன்னா சேர்ந்து நல்லா அழட்டும். அவளுங்க தான் மாப்பிளை பிடிச்சிருக்குன்னு சொல்றாளுங்களே, பின்ன நீ ஏன் அழல? இப்போ இப்போ நீ அழறதுனால ஏதாவது நடக்க போதா? ஏதாவது நடக்க போதா? இது பாரு, நீ அழறத நிறுத்தலன்னா நான் இந்த வீட்டை விட்டே போயிடுவேன். அப்படி என்ன சொல்லதம்மா? வேண்டம்மா, அப்படி என்ன சொல்லது? அப்படி என்ன சொல்லது? மூணு பொண்ணு பத்தவையா? என் பேரை பெருசா போடு, சரி, போட்டோ போடு, சரி, மண்ண அங்கட்டி அழைக்கிறார் அப்படி டைட்டில் வச்சுடு. சரி, ஏந்திரியா போய் வெளியே. ஏய் போயா, யாருக்கிட்ட கல்யாணம் தெரிய வச்ச? என் பொண்ணுங்கள அநியாயமா பாயம் கணத்துல தள்ளுறியா? உங்க வாழ்க்கை நாசமாக பாக்குறியா? அதுக்கு நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். கல்யாணம் முடியற வரைக்கும் வீட்டு வாசல தாண்ணே. எப்ப
முன்னாடி கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி பரப்பி கிடக்குது, பின்னாடி ஏகப்பட்ட லேடிஸ் குமிஞ்சி கிடக்குது. லுக் அட் தம் சுவாமி, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், ஒரு லோக்கல் மென்டல், இதுங்கெல்லாம் எனக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல உட்கார்ந்துருக்கு. என் தலைவிதி நான் எங்க போய் சொல்றது? என்ன மேனது, குப்பத்துல தீ பிடிச்ச மாதிரி இவ்வளவு புகை வருது. ஐயோ நிறுத்துங்க நிறுத்துங்க, அக்னி பவனை அனுப்பிச்சிட்டாலே தோஷம் வந்துடும். என்ன தோஷம் வரும்? யார் யா இவரு? சிகரெட் அபஜாரம் அபஜாரம், மனோரையில் உட்காந்து சிகரெட் குடிக்கிறல. இதுல வர்ற புகை விட இதுல கம்மியா தான் வருது. ஒரு லார்ஜ் டென்ஷன். ஐயோ குடிக்கிறல. யூ வாண்ட் அ ஸ்மால் லார்ஜ்? தோஷம் வந்துடும். அபஜாரம் அபஜாரம் அபஜாரம், அடிக்கிறார் கையில அடிக்கிறார், ஸ்மால் அடிக்க மாட்டேங்கிறார். இது என்ன மனவரையா பாரா? நான்சென்ஸ். கல்யாணம் பண்ண மூணு பேரும் அல்ஜன் வாங்க. என்னடா நம்ம லட்சுமியை பாத்தியம்மா? நம்ம லட்சுமியை காணாமா? நம்ம லட்சுமியை காணாம எங்க உணர்ந்தா எல்லாத்தையும் தேடி பார்த்தோமா? எங்க போய் பாத்துறீங்களே? நம்ம லட்சுமி காணுமா? என்ன சொல்றேன், எங்க போயிட்ட லட்சுமி? ஏற்கனவே கல்யாணம் வேண்டாம் சொல்லிட்டு இருந்தா, கட்டாயப்படுத்தி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சீங்களே, எங்க போயிட்டா லட்சுமி? எங்க போயிட்டா? சத்தம் போடாதமா, சத்தம் போடாத. கல்யாணத்துக்கு வந்தவங்க காதல விழுச்சுனா மத்த தங்கச்சிங்க கல்யாணம் நின்று போமா? ஐயர் பொண்ண கூப்பிடுங்கிறாரு, இந்த கிழவி கிட்ட என்னடா பேசணும்? விவரம் தெரியாம பேசாதப்பா, தங்கச்சி லட்சுமியை காணாப்பா. என்னடா? ஆமா, கல்யாணம் மண்டபத்துல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்து எங்க போச்சுன்னு தெரியல. இவனுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, அதனால உன் தங்கச்சி எங்கேயும் ஒழித்து வச்சுட்டு ஒன்னும் தெரியாத எல்கேஜி பொண்ணு மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அப்பா மரியாதையா என் பொண்ணு எங்கன்னு சொல்லிடுறேன். சும்மா இருப்பா, சும்மா அவன் நாட மாறாட. இது மாதிரி இங்க இருந்தோ உப்பாரி வச்சு மானத்துக்கு எடுத்து வா, வீட்டுக்கு கூட்டு போ. மீதி ரெண்டு கல்யாணத்தை ஒழுங்க நடத்துறேன். முதல் இந்த ரெண்டு கல்யாணத்தை மட்டும் நடத்த. ரெண்டு கல்யாணம் தானே பேஷா பண்ணிடுவோம். அப்படின்னா எனக்கு இன்னைக்கு கல்யாணம் இல்லையா? அப்பா எனக்கு இன்னைக்கு கல்யாணம் இல்லையா? மாப்பிள்ளையோட அப்பா உயிருக்கு ஆபத்து. இப்ப என்ன சொல்றான்? மாப்பிள்ளையோட உயிருக்கு ஆபத்து, அவங்க அம்மாவோட உயிருக்கு ஆபத்து. டோட்டல் ஃபேமிலியா போய் பரவாயில்லையா? அப்புறம் எப்ப கல்யாணம்? ரெண்டு நாள் கழிச்சு வச்சுக்கலாம். இப்ப பந்தி தேர போது போய் சாப்பிடுங்க. அப்ப எனக்கு பாயாசம் இருக்கு, போய போடா. ரெண்டு நாள் கழிச்சு வாங்க, முதல்ல சாப்பிடும். ஓம் அக்னி தேவாய தீமகே, அக்னியே சுவாஹா, சுத்தம் தேவாய நமஹ. நீ பேசுறது ஒரு மீனிங் கூட எனக்கு புரியல. அடுத்த மேட்டர் என்ன சொல்லு. பாலை எடுத்து கட்டணும், அவ்வளவுதானே? ஓகே, ஏதாவது சொல்ல போறியா? எனக்கு பயமா இருக்கு, வா போயிடலாம். பயப்படாம வாங்க மாமா. வா போயிடலாம், வா. ஏன் பயப்படுறீங்க மாமா? நில்லுங்க. அம்மா அம்மா, என்ன தைரியம் வந்து என்ன பஞ்சாயத்து திட்டம் போட்டு அவங்க ரெண்டு அனுப்பிச்சு வச்சு ஒண்ணும் தெரியாத மாதிரி நாடகாரியா? அடிச்சு கொண்டு போடுறேன். ஏய், அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு இப்படி கொலை பண்ற? நீ பார்த்த ரெண்டு மாப்பிள்ளைங்களை விட இதோ இந்த குப்பை எந்த விதத்துல பறந்து பேசாதே. சரியா பறிவிலையா? உழைக்கிறது இல்லையா? ஒழுக்கமா இருக்கிறது இல்லையா? இந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டான். நல்ல வேலை இவளுங்க மாதிரி உன் பேச்சு கேட்டு தன் வாழ்க்கையை கெடுத்துக்காம
நல்லவனான குப்புனை புத்திசாலித்தனமா கல்யாணம் பண்ணிட்டாளே. இனிமே அவ வாழ்க்கையில ஒரு குறைய வராதியா, ஒரு குறைய வராது. போறீங்களே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம என் கால வந்து உழுதுதான் போறீங்க, பயமுட்டு போ. வாங்க வாங்க சங்கர், சௌகமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பில் அனுப்பிச்சிட்றீங்களா? வீடு தேடி வரோம். சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ மாடனாவே இருக்க மாட்டேங்கிற. டேய் மலுவேட்டி, சீ, ரெட் பிரேக், ரெட் பிரேக். குட் மார்னிங். டேய் மனுகட்டி, வாயா. பாத்ரூம் போய் குளிக்க கூட இல்ல, பைப்ப திறந்தா காத்து வருது, சுவிட்ச போட்டா லைட் எரிய மாட்டேங்குது, ஏசி ரிப்பேரா இருக்குது, ஏர் கூலர் வந்து எலி வருது. வாட் இஸ் தி மேட்டர்? கரண்ட் இல்ல. ஏன் கரண்ட் இல்ல? மூணு ஃபேஸும் போயிருச்சு. மூணு ஃபேஸும் போயிச்சு. எந்த பேச வச்சியான்னு நீ சொல்ற? வெக்கமா இல்ல உனக்கு ஒரு மாப்பிள்ள எப்படி பேசுறது தெரியல? இப்போ நான் எப்படி குளிப்பேன்? மாப்ள இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த ஸ்விமிங் பூல்ல குளிச்சு அட்ஜஸ்ட் பண்ணீங்க. ஆமாங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குளிக்கலாங்க. எது ஸ்விமிங் பூல்? அதுவா சாக்கடை கோணாந்து ரொப்பி வச்சிருக்கான், கூ ஆத்துக்கு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கான். இன்னைக்கு காலையில போய் பாக்குறேன், ரெண்டு தவளை அதோட பாப்புலேஷன் கூட்டிக்கிட்டு இருக்காங்க வச்சு. அப்படியா? ஐயோ, அதை நான் பார்க்க மாட்டேனே. இதுல எல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டு. ஆனா மாப்பிள்ள குடிக்கிற தண்ணிக்கு என்ன பண்ணுவான்னு யோசிக்காத. இல்ல மாப்ள, அப்பளோ வாடர் ஃபோன் பண்ண 4 ஹவர்ஸ் ஆகுங்கறானே. 4 ஹவர்ஸ் அவ்வளவெல்லாம் இந்த பாடி தாங்காது. அப்ப இந்த வாட்டர்ல குளிங்க. இந்த வாட்டர்ல குளிச்சா ஒரு செகண்ட் தாங்க மாட்டேன். நேரா கூட்டி அப்பல்ல ஹாஸ்பிடல் ஐசியூல வச்சிர வேண்டியதான். போன் பண்ண ஆம்புலன்ஸ் வரது. ஏ நாமாமா, வீட்ல ரெண்டு பொண்ணுங்க இருக்குங்க, ஆளுக்கு ஒரு குடத்தை கொடுத்து போய் தண்ணி எடுத்துட்டு வந்து சொல்ல வேண்டியதானே? ஐ கவர்மெண்ட் சர்வன்ட், வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். அவன் என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா? அவனையும் அவன் வைஃபையும் வேணா தெரு தெருவா பக்கத்துல போய் தண்ணி பிடிக்க சொல்லு. இவன் எதுக்கா ஏன் வைஃபை கூப்பிடுறான்? இத பார், அவ யார் தெரியுமா? மல்டி மில்லியன் சந்தோஷோட ஒரே வைஃப். கோன் பனேகா குரல் பத்தி கண்டு புடி. அதெல்லாம் வேணாம், பேச்சு பேச்சோட இருக்கணும். மாப்ள மூள புடி புடி. திடீர்னு அடிக்க வந்தா என்ன அர்த்தம்? தண்ணிக்காக நீங்க நடுவு சண்டை போட வேணாம், நானே குடத்தை எடுத்து போய் தண்ணி பிடிச்சு வந்துறேன். குட் ஐடியா. சைக்கிள் கேப்ல என்ன சர்வர் ஆகிட்டியே? ஐயோ, என்ன காலோட ஸ்டீல பிரெஞ்ச் ஆயில் எங்க போடா? கெட்டா, கோ இன்சைட், கோ. அந்த வெண்குஷ்டக்கார உங்க அப்பனா தண்ணி எடுக்க அனுப்புறான்டி, பாவமா இருக்குடி. நம்ம வேணா போய் ரெண்டு குடம் தண்ணி எடுத்துட்டு வரலாமா? என்ன பேசுறீங்க? அந்த ஆள் தான் அடிக்கடி கவர்மெண்ட் செவன் கவர்மெண்ட் செவன் உங்களை கேவலமா பேசிட்டு இருக்கா? எப்ப பார்த்தாலும் நான் மல்டி மில்லியனர் தான், ஜிங்க ஜிங்கன்னு குதிக்கறா. இப்ப நீங்க தண்ணி எடுக்க போனா இன்னும் உங்களை கேவலமா பேச மாட்டா? நீங்க பேசாம வாங்க. இன்னொரு கூட முடியா? சும்மா இல்ல, அதெல்லாம் முடியாதுமா. ஆளுக்கு ஒரு கடந்தா. நம்மளே லைன்ல நிக்க சொல்வானுங்களோ? சாச்சா, நாம இந்த ஏரியா விஐபி இல்லையா? குடத்த கொடுத்தோம்னா புடிச்சே கொடுத்துருவானுங்க. ஹோட்டல் மெட்ராஸ் லாரி கடையில் நிக்குது. கொஞ்சம் சொந்த வீட்டுல உங்களுக்கு எல்லாம் தனி லைன் போடுங்கப்பா.
போங்கிட்டு இருக்கோம் நகரியா. சும்மா இல்லையா? ஒத்துக்கு போ 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 போ. இருப்பா, அட இருப்பா. டோ, தண்ணி காலியாச்சே, போங்கயா. இது தண்ணி இல்லையா? ஏமா போடா, ரைட் ரைட். அட போடா வண்டி எடு, ரைட். மாப்பிளைய லூஸ் தரமா கட்டுவாங்களே. மிஸ்டர், 1500 கட்டன கூட கொடுத்துறேன். மாப்பிளைக்கு பாத்ரூம் இருக்கானுங்க, ஒரு கூட தண்ணியாவது கொண்டு போனதா வெளியிலேயே வர முடியும். அந்த ஆள் அங்கேயே இருக்க சொல்லு. அம்மா, அட போவியா? எவ்வளவு வேணா தரமா? பணத்தை மர கட்டறியா? மூஞ்ச பாரு மூஞ்ச நல்லா. அத்தை லட்சுமி, மாமா தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஒரு குடம் தண்ணி எடுத்து போய் கொடுங்களே. நீங்க சும்மா இருங்க, யாரை பார்த்து பரதாப பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு தானே முத முதல்ல தண்ணிக்காக ரோட்டுக்கு வந்திருக்காரு, இனிமே சாப்பாட்டுக்கு மத்த எல்லா விஷயத்துக்கும் வந்துருவாரு. பட வேண்டியது நிறைய இருக்கு, இதுக்கெல்லாம் நீங்க பரதாபப்படாதீங்க. வாங்க, தண்ணி திருட வேண்டிய இதான் நீ பாதில இருந்த லட்சணமா? தண்ணிய திருடுற, மூஞ்சிய பாரு மூஞ்சிய. வந்துட்டாங்க. மாமா, என்ன மாமா தண்ணி? டேய், நீ என் வீட்டுல பிச்சை எடுத்து வளர்ந்தவன், நீ எனக்கு பிச்சை கொடுக்குறியா? போடா போடா. தண்ணி இல்லாம போனா ரண கலந்தான். வராம பாரு, உங்க அப்ப அண்ணா கபடி மாதிரி பல்லு கூட வளர்க்காம கிளம்பிட்டா. பவுடர் பார்த்தா? ஏய் மாமா, மாப்ள மாப்ள, தண்ணி இல்லாம பாத்ரூம் குள்ள உட்கார்ந்திருந்தீங்க, அப்புறம் எப்படி வெளியில? அப்படியே வா. ஐயா, இந்த மேட்டர் எல்லாம் உன்ட்ட கேட்டனா? ஒன்லி வாட்டர் தான கேட்டேன். பழனிக்கு காவடி தூக்குற மாதிரி காலி கொடுத்து அரைஞ்சிட்டு இருக்க, எங்க போச்சு வாட்டர்? இல்ல மாப்ள, கார்பரேஷன் கார தண்ணி தீந்துருச்சு. பின்னாடி ஒரு அடி பைப் இருக்கு, அதுல வாசல் போயிருச்சு. ஒரு வாசல் வாங்கி மாட்டி அடி அடி நடிச்சு கொண்டு வந்துடுறேன். அடி பம்பு, வாட்டர், கிரீஸ், சே, முனிசிபாலிட்டி வாட்டர்ல குளிக்கிற பாடியா இது? என் பெர்சனாலிட்டி என்ன ஆவறது? இத பார், இதெல்லாம் எனக்கு ஒரு கூட்ட ஆகாது. நீ உடனே வீட்டுக்கு போய் கரண்ட், சர்வெண்ட், ஸ்விமிங் பூல் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வை. நான் போய் அடையார் பார்க்ல ஸ்டே பண்ண போறேன். ஐயோ மாப்ள, இவ்வளவு பெரிய வீட்டை வச்சுட்டு பார்க்ல படுத்தீங்கன்னா அங்க நாய் இருக்கும், துரத்தி துரத்தி கடிக்கும் மாப்ள. அவர் தொப்புள சுத்தி பாரு. ஐயோ, மூளையே இல்லாம மேல்மாடிய வேக்கண்டா வச்சிருக்காங்க. அப்ப வீட்டுல டார்ச்சர் கொடுக்கறான், தெருவுக்கு வந்து டார்ச்சர் கொடுக்கறான். அடையார் பார்க்ன்றத பார்க் இல்ல மேன், அடையார் பார்க்ன்றது ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல். அங்க நான் போய் ஸ்டே பண்ண போறேன். நம்ம ஸ்டேட்டஸ் கரெக்ட்டா இருக்கு மாப்ள. வண்டிக்குள்ள ஏறு மாப்ள. மாப்ள, கம் ஆன் மாப்ள. பக்கத்துல போன தண்ணி தீந்துச்சு. சரி, மூஞ்சில உருப்படியா இருந்தது, கண்ணு ஒண்ணுதான், அது என்னாச்சு? குத்திட்டார். குத்திட்டாரா? மாப்பிள்ளையாச்சே. சொல்லு அப்பா, நாங்களும் அதே ஹோட்டலுக்கு போய் தங்க போறோம். அவங்களுக்கு போன் பண்ற மாதிரி எங்களுக்கும் போன் பண்ணுங்க, அவங்க வரும்போது நாங்களும் வரோம். ஐயோ, உங்க அப்பனுக்கு அறிவே கிடையாது. போகடா. ஏய் இந்தா, அம்மா சாப்பாடு போற, எல்லாரும் நல்லா சாப்பிடுங்கடி, அப்பதான் சீக்கிரம் பெருசாக முடியும். அருமையான மணல், அழகான கடல், ஆரோக்கியமான காற்று, இந்த மாதிரி நேரத்துல மட்டும் என் ஜெனிபர் என் கூட இருந்தான்? ஐயோ, நேரம் போறதே தெரியாது. அன்பே, நீ எங்க இருக்க? சுத்தி பண்ணியா தெரியுது. நம்மட்ட வந்தா மண்ணம் வேண்டும் இறைவனிடம் கேற்பேன், நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. பரவாயில்லையே, ஏன் மறைக்கிற? நீ என்ன அப்பா, நம்ம ஏமாந்துட்டோம்ப்பா, மோசம் போயிட்டோம். அவ பன்னி மேய்க்கிறவப்பா. ஐயய்யே, குட்டி குட்டி பன்னியை வாங்கி கூமத்துல விட்டு வளர்த்து பெருசானவன்னு இடம் போட்டு இடம் போட்டு விக்கிறாங்க. ஐயய்யோ, ஆனா அன்னைக்கு அவ கவுன் போட்டு வந்தாலும் பேசும்போது ஃப்ளோர நோண்டி நோண்டி நோண்டின்னு கேவலமா ஒரு லாங்குவேஜ் சொன்னாலே, அப்பவே நினைச்சடா. அப்பவே கறி கிளம்ப பிடிக்க வேண்டியதானே. நீ போடா, கூட சுத்தின கூறுகிட்ட போய் நீ, உனக்கு தெரியாத நான் எப்பறம் கண்டுபிடிக்க முடியும்? சரி விடுற. அம்மா, உங்களுக்குள்ள ஒண்ணு கசமசால ஆகல? அதுக்கு முயற்சி பண்ணதான் பார்த்தேன், வாடை ரொம்ப ஓவரா இருந்தானே வந்துட்டேன். ஒண்ணு ஆகலையில? சரி விடுடா, மறந்துலடா மறந்துல. சரி, இனிமேல் நான் குடிக்கலப்பா. ஏன் ஏன்டா மறக்கிறேன்? ஏடா அடா,
நான் உனக்கு வெள்ளக்காரி பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. எப்படி இருந்தாலும் நீ வெளிநாட்டு தான் மருமனா போறேன். ஆமா அடிக்கடி மாமனார் வீட்டுக்கு போக வருவீல்ல, ஆமா அப்ப குடி தில்லு உனக்கு கேவலம் பண்ணிக்க மாட்டானா? எப்படி புள்ள வளர்த்துற பாரு, எண்ணெயில கேவலம் பண்ணிப்ப. அடா அடா சொன்னப்பா அடி அப்படி. நாத்தம் முடிச்சவளா இருந்தாலும் ஆளு அழகா தானே இருக்கா, அவளை போய் மறக்க சொல்றான் இந்த கிழவை. மங்களக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. என்ன இந்த மாசம் கரண்ட் பில்லு டெலிபோன் பில்லு இன்னும் வரல? குடுத்துறேன், சீக்கிரம் வேணா கொடுங்க, கேட் பாராயிட போகுது. நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துறேன். அத்தை என்னத்த இதெல்லாம், நான் தான் சம்பாதிக்கிறேன் இல்ல, நீங்க எதுக்கு கழுத்துல இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சுட்டு இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் தேவையத்தை உங்களுக்கு? அப்பா ஒத்தர் சம்பாத்தியத்துல குடும்பம் நடத்த முடியுமா? நான் வீட்டுல சும்மா உட்காந்துட்டு என்ன பண்றது? ஏன் நான் இந்த வேலையில செய்யக்கூடாதா? தப்பா? நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க போறதில்ல. ஆனா லட்சுமி, இன்னில இருந்து நீ இது மாதிரி வேலை செய்யறதெல்லாம் விட்டுறணும். ஏன் கேக்குறியா? நாளையில இருந்து நீ காலேஜுக்கு போக போற, மறுபடியும் படிக்க ஆரம்பிக்க போற. அவ படிச்சு இனிமே என்னப்பா பண்ண போறா? என்ன பண்ண போறாளா? அத்தை நான் படிக்காதவன், படிப்பினுடைய அருமை என்னன்னு எனக்கு தான் தெரியும். அது மட்டும் இல்லாம லட்சுமி வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு அவங்க அப்பா விட்டுட்டு என்ன நம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்கத்த, அதனுடைய படிப்பு பாதியில விட்டு போனதுக்கு நான் தான் காரணமோ, என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குத்த. அதனாலதான் முடிவெடுத்தேன் லட்சுமியை மறுபடியும் படிக்க வைக்கணும்னு. ஆமாத்த, அது படிச்சு பெரிய பெரிய பட்டமெல்லாம் வாங்கி அந்த பட்டாதாரி டிரெஸ்ஸோட என் கண்ணு முன்னால வந்து நிக்கணும்த்த, அந்த சந்தோஷம் போதும் எனக்கு. என் பொண்டாட்டி படிச்சவன எனக்கு தானே தப்பு, நான் ஊரெல்லாம் போய் சொல்ல மாட்டேன் என் பொண்டாட்டி படிச்சவன்னு. என்ன சொல்றீங்க நீங்க? குடும்பத்தில் அப்பனும் மகனும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க பாரு. அப்பா அங்க பாரு, அவளோட ஆளுங்க. என்னடா தடியோட வரானுங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது தப்பு தானே பண்ணிட்டியா? ஐயோ நான் ஒரு தப்பு பண்ணலப்பா, அவளை பார்த்து நான் ஆசைப்பட்ட பத்தியா, அதான் நான் பண்ண தப்பு. என்ன ஆளு தடிய விட்டு போறேன். மாப்பிள ஓடுறமைனா பாத்துக்கிட்டு இருக்கிறியா? போய் புரியா, இரு வந்து கவனிச்சுக்கிறான். என்ன பார்த்தா யாருன்னு கேக்குறேன்? நான் தான் அவன் சம்பந்தி. பெரிய பெரிய ஆளுகளை நிக்கிறீங்க, கார்பரேஷன் ஸ்கூல்ல 8ஆம் கிளாஸ் படிப்பான் போட்டுருக்கு, அவளும் கூட அடிக்கிறீங்க. இப்ப பெரிய ஆள் அடிக்கணுமா இல்ல பெரிய ஆள் அடிக்கணுமா சொல்லியா? மாப்பிள வந்தாச்சு, பாப்பாவை கூப்பிடுங்கடா, கூப்பிடுங்கடா சீக்கிரம், மாப்பிள வந்தாச்சு. டேய் ஏன்டா பத்து நாளா என் பொண்ணை வந்து பாக்கல, அவள உனக்கு பிடிக்கலையா? சும்மா இருக்கா, பிடிக்கிற கண்டியெல்லாம் இல்ல, என்ன ஏன் அப்படி ஏமாத்தினா? எதுக்காக எல்லாம் சம்பந்தி கையில குடுக்கடா, சம்பந்தி இருங்க. ஐயோ சம்பந்தி, வழக்கமா எங்க பரம்பரையில ரெண்டு குட்டி தான் சீதனமா கொடுப்போம். ஏதோ இது கொஞ்சம் பெரிய இடங்கிறதுக்காக எட்டு குட்டி கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு செனப்பண்ணி இருக்கு, ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்,
பன்னெண்டு குட்டி போடுவான், அதையும் கொடுத்துடுறான். ஆனா மாப்பிள, நீங்க கண் கலங்குறீங்களோ இல்லையோ, என் பொண்ண கண் கலங்காம வச்சு காப்பாத்தணும். இதே மாதிரி ஏழு மாசத்துல என் பொண்ண நீங்க ஸ்கேன் எடுத்து பாக்கணும். ஓகே மாமு, தயாரா இருங்க, வாங்கடா போலாம், வாங்கடா வாங்கடா. இன்னது சென்ட் சுமல் மாறுதே, இந்த மாதிரி சென்ட் நான் ஃபாரின்ல வாங்கலையே. அப்பா தா ஓ பண்ணிடா பண்ணி, ஐயோ பண்ணி குட்டி, ஆ படியெல்லாம் பண்ணி. ஏய் ரெட் பிரேக் பண்ண குட்டி, என்ன செக்யூரிட்டி வச்சிருக்க வாசல்ல, ஏசி ரூமுக்குள்ள பண்ணி குட்டி ஓடியா? இங்க பாருங்க மாப்ள, ஆஹா சென்டர் ஹால்ல ஒரு பண்ணி பண்ணையே நடக்குது. இதெல்லாம் யாரு? ஹே யாரு இது? எனக்கு தெரியும் அன்னைக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வந்து நின்னப்பவே ஒரு கெட்ட வாரம் அடிச்சுதியா? இல்ல, ஆனா நீ பக்கத்துல இருந்ததுனால உன் பாடியில இருந்து அந்த ஸ்மெல் வந்ததுன்னு தப்பு கணக்கு போட்டையா? விடுமா, அதுதான் போயிருச்சுல, அதுக்கு போலாம் யா. ஆனா அந்த பேட் ஸ்மெல் போகுதா பாத்தியா? பேட் ஸ்மெல் போகுதா? முதல்ல ஏ ஒன் ஃபினாயில் போட்டு கிரவுண்ட வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து ஃபேஸ் பண்ணு, கைய விடியா. பண்ணி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணு. எவன் அவன் இதுக்கு அந்த பண்ணிகளே பெட்டர். சே யார பார்த்து வேசக்காரங்க? என்ன இதே ரோட்ல எத்தனை தடவை ஃபாரின் காரி மாதிரி வேஷம் போட்டு வந்து என்னைய மோசம் பண்ணிட்டு இப்ப என்ன வேசக்காரங்கயா? இப்பதான் தெரியுது உன் சுய ஒருவன்னு. இத பாருங்க, பழசு எல்லாம் எதுக்கு கிண்டி கலறிட்டு? நடந்தது என்னமோ நடந்து போச்சு, அதுக்காக தாலியும் கட்டியாச்சு. இப்ப நம்ம ரெண்டு பேரும் புருஷ முண்டாட்டி வாங்க போலாம். உன் வீட்டுக்கு நான் வர மாட்டேன். என் வீடு என்ன உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? உங்க கதையை எடுத்து விட்டா நாரி போயிடு. நாரியா? என்ன எங்கத, என்ன எங்கத சொல்லவா? சொல்லி தாண்டி பொண்ணு இருந்தா சொல்லுங்க, பொண்ணு இருந்தா சொல்லுங்க. தெரு தெருவா தாலியும் கையுமா அலைஞ்சது, கக்கூஸ்காரி காரி துப்புனது, வேலைக்காரி கிட்ட விளக்குமா தட்டி வாங்கினது, பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டா சுத்தினது, இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? சரி, ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க என் புருஷன், என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்க, உங்களை நான் ரொம்ப கேவலமா பேசக்கூடாது. இத பாருங்க, ஏற்கனவே என்கிட்ட பத்து பண்ணி இருக்கு, இல்ல நம்ம கிட்ட பத்து பண்ணி இருக்கு, எங்க அப்பா இன்னும் ஒரு பத்து பண்ணி தரேன்னு சொல்லிருக்காங்க, மொத்தம் இருபது பண்ணிங்க. இத வச்சு உங்களை நான் காலம்பூரா கண்கலங்காம காப்பாத்துறேங்க. வாங்க ராசா, ஒரு பண்ணி வைக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் பண்ணி பண்ணி இருக்க, பண்ணி கூட திருநாளாண்டி அந்த புத்தி உனக்கு வருது. இத பாருங்க, இன்னொரு தடவை அப்படி சொன்னீங்க கேட்டுக்கோ. ஆயிரம் தடவை சொல்லுவண்டி, மாநாடு போட்டு சொல்லுவேன், பண்ணி மேய்க்கிறவளே பண்ணி மேய்க்கிறவளே பண்ணி மேய்க்கிறவளே. அடிக்காதமா. மச்ச மச்சான், என்ன ரெண்டு பேரும் மாலை கழுத்தமா நடுவில் நின்னு சண்டை போட்டுருக்கீங்க? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிப்போச்சா? கல்யாணம் ஆனதுதான் பிரச்சனைப்பா. மஞ்சக்கத்துல இருக்க ஈர இன்னும் காயெல்லாம் அதுக்குள்ள கட்டின பிரச்சனை கம்பெடுத்து அடிக்க வர்றான். என்ன தங்கச்சி இதெல்லாம் என்னென்ன? நீங்க நான் எதுக்காக அப்படி செஞ்சேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசுங்க. இந்த மனுஷனுக்கு ஒரு காலனா காசு சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல. சரி, நானா ஒரு தொழில் செய்யலாம்னு சொன்னா அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இப்படி எல்லாம் செஞ்ச ஒரு பொம்பளை கோவம் வராதா? பண்ணி மேய்க்கிறது என்ன அவ்வளவு கேவலமா? மாப்ள, ஆடு மேய்க்கலாம் மாடு மேய்க்கலாம், கேவலம் பண்ணிய மேய்க்க சொல்றாயா? மாப்ள, எந்த தொழிலா இருந்தானே? இந்த பாரு, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. அப்படி உனக்கு கருப்பு பணி வளர்க்கறதுக்கு அவமானமா இருந்தா வெள்ளப்பணி வள. ஒரு வெள்ளப்பணியுடைய கறி ஒரு கிலோ என்ன வில தெரியுமா உனக்கு? எழுபது ரூபாய். ஒரு முழு பணியினுடைய எடை கிட்டத்தட்ட 200 கிலோ. 200 × 70 14000 ரூபாய். ஒரு பண்ணிக்கே 14000னா ஒரு பண்ணி பண்ண வச்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு எவ்வளவு காசு கிடைக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அத தானே இன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல 3 ஸ்டார் ஹோட்டல்ல மாறி மாறி வந்து வாங்கிட்டு போறாங்க. கொஞ்சம் நல்ல உரைக்கிற மாதிரி சொல்லுங்கனே. இப்ப ஏற்பட்ட பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிரணும். இனிமேலாவது தங்கச்சி பேச்ச கேட்டு வாழ்க்கையில உருப்பட வழி பார். மாப்ள, அவளுக்காக கிடையாது, உனக்காண்டி வேணா நான் அவ கூட சேர்ந்து பண்ணி மேய்க்கிறேன்.
என்னங்க இப்பதான் நீங்க என் புருஷன்? சரி சரி சரி, இதெல்லாம் உள்ள போய் வச்சுக்கலாம். வாங்க வாங்க வாங்க. மச்சான், மகாவிஷ்ணுவே பன்றி அவதாரம் எடுத்துக்கா, தெரியும் இல்ல? அத்த லட்சுமி யார் வந்திருக்காங்க பாருங்க. பாலி நல்லா இருங்கப்பா, இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கவில்லையா? ஆமாமா, இவ்வளவுதான். அப்புறமா அந்த படுபாவி சண்டால உன்னை துரத்துற மாதிரி என்னையும் துரத்தி விட்டாமா? யாரா அந்த அளவு அவன் புருஷன்? அம்மன் ஜல்லி கிடையாது, வேற எங்கேயாச்சும் போய் பொறுத்துக்கிட்டான். நல்லவங்களை போல பயக்கிறான் அந்த ஆள. என்னைக்காச்சும் எதுக்கு அவங்கள பத்தி எல்லாம் வீணா ஏன் பேசிட்டு இருக்க? விட்டுடு, இங்க பாரு. இப்ப இங்க என்ன குறைச்சல்? மாப்பிள்ள கூட தான் வெறுங்க இட வந்தாரு. இப்ப இதெல்லாம் பண்ணி பெரிய ஆளாகலையா? நீயும் உன் பொண்டாட்டியும் மாப்பிள்ளைக்கு உதவியா இருங்க, நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம், பத்துமையா இருக்கலாம். அத்த இந்த வேலையில வேண்டாம், இங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. வேண்டாம், பேசிட்டு இருக்க, புதுசு கல்யாணம் வந்திருக்காங்க. சரிம்மா, சாப்பாடு போடுங்க. வாங்க வாங்க. ஓகே ரோபோ 2000, போய் லான்சர் ஸ்டார்ட் பண்ணி வை, போ. ஓகே பா. நேத்து தான் பேட்டரி சார்ஜ் பண்ணி அதுக்குள்ள டவுன் ஆயிச்சா. பீ குயிக் பூஜா. பூஜா லேட் ஆகுது பூஜா. ஐயோ லேட் ஆகுது. அடடடடடா, ஏங்க இப்படி கத்துறீங்க? புடவ கட்டிட்டு வரவேண்டாமா? கொஞ்சம் லேட் ஆகாதா? நான் ரெடி. என்னது இது, பாடிய புடவைய வச்சு ஃபுல்லா பார்சல் பட்டு வந்து நிக்கிறேன். நான் ஃபாரின் காரன் டேஸ்ட் கேத்த மாதிரி ஒரு ஃபாரின் கிளப் ஓபன் பண்ண போறேன். அங்க வர போற பொண்ணுங்களே அங்கங்க ஓபன் பண்ணி தான் ட்ரெஸ் போட்டு வருவாங்க. நீ இந்த மாதிரி பாடிய மூடிட்டு வந்தீனா நான் எப்படி சக்சஸ்ஃபுல்லா கிளப் ஓபன் பண்ண முடியும்? ஒண்ணு சரியா, இந்த ஒரு சைடுல இருக்க டாக்காவை எல்லாம் பிரிச்சு விட முடியுமா? என்ன பேச்சு பேசுறீங்க? நான் மோட ட்ரெஸ் போட மாட்டேன். இப்பல எனக்கு அது முன்னாடி தெரிஞ்சிருந்த கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். ஓகே, எல்லாம் என்னுடைய ஃபேட். இவ வேற இனி கட்டிட்டு வருவான்னு பார்த்தாக்க புடவை. மாப்பிளை கூப்பிட்டு சீக்கிரம் வாமா. முஞ்சிரி ஏச்சிய கறிச்சு போறான். இந்த டென்ஷனுக்கு ஒரு லார்ஜ் ஊட்டா தான் கரெக்டா இருக்கும். வண்டி எடுத்து ஒன்னும் யோசிக்க முடியல. எனக்கு நான் என் வேலையை தூக்கி போட்டுட்டா உன் வீட்டுல இருக்கிறவங்க மாப்பிள்ள இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்க ட்ரை பண்றான் பாருங்க, தப்பா பேசுவாங்கன்னு பயந்தா இத்தனை சும்மா இருந்தேன். இப்ப எனக்கு என்ன, நீயே சொல்லிட்ட, இமிடியட்டா என் வேலையை ரிசைன் பண்றேன், சொந்தமா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், அவனோட அதிகமா பணம் சம்பாதிச்சு காமிக்கிறேன், சொந்தமா கார் வாங்குறேன். ரமேஷ் யாருன்றத நான் அவங்ககிட்ட காட்டுறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் டு நியூ இயர் 2001. இந்த மாதிரி கிளப்ப நீங்க இந்தியாவிலேயே எந்த ஏரியா போனாலும் பார்க்க முடியாது. நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க ஆரம்பிச்சிருக்கேன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடி மனசுல சில ஆசைகள் இருக்கும், அதை போட்டு புதைச்சு வச்சிருப்பான், அதை வெளியே கொண்டு வராட்டி வாழ்ந்த வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். அவனுடைய வாழ்க்கையை அர்த்தப்படுத்துறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட விஷயம்தான் இந்த கிளப். இந்த கிளப்போட முக்கியமான அம்சமே தனி மனித சுதந்திரம். ஒன் லார்ஜ் ப்ளீஸ், மேக் இட் ஃபாஸ்ட். தேங்க் யூ. ஃபோக்ஸ், கலாச்சாரம், பண்பாடு, சட்டம், ஒழுங்கு, இதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கைய வெளியில வாழ முடியாது. ஆனா அதே சமயத்துல என்னுடைய கிளப்புக்குள்ள நீங்க என்டர் ஆயிட்டீங்கன்னா உங்க ஆசைப்படியெல்லாம் நீங்க வாழலாம். 21st century உண்மையான கலாச்சாரம்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதுக்காக தான் லண்டன்ல இருந்து கிளம்பி இங்க வந்து கிளப் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன். அதன்படி இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போறதுதான் கார் கீ பார்ட்டி. இந்த கார் கீ பார்ட்டியோட முக்கியமான அம்சம் என்னன்னா, நீங்க எல்லாரும் உங்க உங்க கார் கீயை மொத்தமா கொண்டு வந்து இங்க போடணும், நீங்களே குலுக்கி ஆளுக்கு ஒரு கீயை எடுத்துக்கணும், அந்த கீக்கு சொந்தமான கார் கிட்ட போகணும், அந்த ஜோடியோட உங்க ஜோடியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும், அவங்களோட ஆடுங்க பாடுங்க சந்தோஷமா இருங்க ஜாலியா இருங்க. சீ,
three lots of keys, huh? Come on, enjoy. Come on, you take this. பெரிய கம்பெனி திறக்க போறோம், எங்க பெருமையை பாருங்க காமிச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கா.
எதுக்கு இவளை பத்தி பேசிக்கிட்டு அப்படி நறுக்குன்னு சொல்லு உரக்கட்டும் இத பாருமா எப்படி பேசுறாங்கன்னு எனக்கு மட்டும் உங்க மேல பாசம் கிடையாதா என்ன சின்ன வயசுல இருந்தே இந்த லட்சுமி என்ன விரோதியாவே நினைக்கிறா அந்த பூஜா கூட முன்ன மாதிரி என்கிட்ட பேசுறதே இல்ல தெரியுமா வசதியா இருக்கோங்கிற திமிர்ல எங்களை ரொம்ப கேவலப்படுத்துறா எங்களுக்கும் அவங்கள மாதிரி பங்களாக்காரன் இருந்திருந்தா எங்களை இப்படி அவமானப்படுத்துவாளா அதனாலதான் அவர் பாத்துட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு அதுல வர்ற பணத்தை வச்சு சொந்தமா ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறோம் ஆமா என்னது உன் வீட்டுக்காரர் வேலையை விட்டாரா ஆமா என்ன சொல்ற அறக்காசு சம்பாதிச்சா கூட அரசாங்க உத்தியோகமா இருக்கணும்னு அவன் ஆசைப்படுறான் நீ என்னடா வேலையை விட்டாருன்னு சொல்ற உனக்கு என்ன புத்தி கட்டு போச்சா அப்படியே தொழில் செய்யணும்னா கூட இருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு நீதி நேரத்துல செய்யக்கூடாதா ஏண்டி இந்த கண்டாவியில பார்க்க கூடாதுன்னு நான் இங்க வந்தேன் ஏண்டி இங்கே வந்து என் வயிற்றுல கொட்டிக்கிறீங்க போங்கடி ஏதாவது பழிக்கங்கடி தொலைங்கடி போங்கடி வந்துட்டா எடுத்துக்கிட்டு ஆட்டிக்கிட்டு ஆபா இந்த பெனிஃபிட் ஃபண்ட் துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் ஓர் அரிய வாய்ப்பு அதுதான் இந்த கோவிந்தா பெனிஃபிட் ஃபண்ட் இந்த பெனிஃபிட் ஃபண்டிலே இவ்வளவுதான் தொகை போட வேண்டும் என்ற வரையறை எதுவும் கிடையாது அது 5 ரூபாயாக இருந்தாலும் சரி 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி 500,000 இருந்தாலும் சரி 50,000 இருந்தாலும் சரி நீங்கள் நம்பி முதலீடு செய்யலாம் அதாவது பணம் இருந்தா தான் பெனிஃபிட் ஃபண்ட்ல சேர முடியுமாங்கிற உங்க ஏக்கே எனக்கு புரியுது அதை போக்குறது தான் நாங்கள் ஒரு மாற்று திட்டம் வச்சிருக்கோம் அதனால பணம் இல்லாதவங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள் அசையும் சொத்துக்கள் அசையாத சொத்துக்கள் அசையும் சொத்துக்கள்னா அந்த நாய் ஆடு மாடு கோழி பால் கரகாட்டி கூட பரவாயில்ல பசுமாடுகள் சும்மா இருக்க அப்புறம் அசையாத சொத்துக்கள்னா கட்டில் பீரோ வந்து இது இந்த ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜு ஆ அப்புறம் காஸ்ட்லியான புடவைக இதெல்லாம் கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அரசாங்க அங்கீகாரம் பெற்ற மதிப்பீட்டாளர் இங்கே வந்து டையை கட்டிட்டு ஐயா சனியை முடிச்சுறேன் அவர் தூங்கிட்டு இருக்காரு நினைக்காதீங்க மதிப்பு போட்டிருக்காரு அவர் வச்சு மதிப்பு போட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டில் எங்கள் கணக்கு புக்கில் ஏற்றிக்குவோம் நீங்கள் ஒரு பவரா பட்டாணி மட்டும் மாப்பிள்ளைக்கு எழுதி கொடுத்துட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் தேவையில்லாமல் எதாவது உளறி குட்டி எல்லாத்தையும் கெடுத்துருக்கு பார்த்தீங்களா மாப்பிள்ள எல்லாரும் அசையும் சொத்துக்களை கூட்டு வர போகிறாங்க ஆமாம் கிழிப்பாங்க வாங்க மாப்பிள்ள என்ன நான் சொல்றது ரொம்ப கோச்சிட்டீங்களே இங்க பாத்தீங்களா என்ன மாமா இது இது மட்டும் இல்ல மாப்பிள்ள இந்த ஸ்ட்ரீட் பூரா நிக்குது டிராஃபிக்கே ஜாம் இது ஒரு சின்ன சாம்பிள் பிட்டு தான் எப்படி மாமா இப்படி ஒரு சூப்பர் பிளான் போட்டீங்க எல்லாம் ஜனங்களோட சைக்காலஜி வச்சு அடிக்கிறதா நம்மால இருக்கானுல பணம்னா குழந்தையிலே கொண்டு வரிசை நிறுத்துவாங்க கொலகார பசங்க எத்தனை மாடுப்பா ஐயா 3 பஸ் 2 எருமிங்க ஏஜ் வந்துருச்சா வந்துச்சிங்க 3 மாசம் சேனே வெரி குட் ரைட் 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 கவுண்டர்ல கட்டி டோக்கன் வாங்குங்க டோக்கன் மிஸ் ஆச்சுனா ப்ராப்பர்ட்டி கம்பெனிக்கு சொந்தம் இந்த இந்தியன் மாப்பிள்ள சம்பாதிச்சாலும் டூப்ளிகேட் ஃபாரின் கார சம்பாதிச்ச ஒரிஜினலா அதுக்கு இல்ல மாப்ள 1000 இருந்தால அது அமெரிக்கன் டாலர் இது இந்தியன் கரன்சி அப்படியே இதுல ஒரு 50 லாக்ஸ் எடுத்துட்டு போய் இந்த பீச் சைடுல ஒரு நல்ல ஃபார்ம் ஹவுஸ் வாங்கிடு அப்படியே ஒரு லான்சர் கார் ஒரு ரோபோ வாங்கி வை அப்பா நான் இப்பவே சொல்லிறேன் எனக்கு தனியா ஒரு பஜ்ரோ ஜீப் வேணும் ஜீப் இல்ல நான் எதுக்கு காசு கொடுத்து வாங்கணும் ஒரு நாளைக்கு அதுவே வீடு தேடி வரும்ல ஏய் மாப்ள கத்தாதீங்க மாப்ள கணக்கு கற்பி சார் ஏய் பண்ணகிட்ட யார் அவன் ஏய் ரெட் பிரேக் மாப்ள ஹவ் ஆர் யூ ஏய் என்ன மேன் பிச்சைக்கார பசங்க எல்லாம் டெய்லி கலெக்ஷனை நைட் உட்காந்து கவுண்ட் பண்ற மாதிரி கவுண்ட் பண்ணிட்டு இருக்கற அவனுக்கு நீ என்ன கேஷியர் உதியமா பாக்குற வாயும் கூட மேல வைத்தறிச்சல் பாத்தி அவனுக்கு வைத்தறிச்சல் டேய் பொம்பளைங்களை ஆட விட்டு கிளப்பு கடை நடத்தி சம்பாதிக்கிற உனக்கே எவ்வளவு திமிர் இருந்தா பொதுமக்கள் கிட்ட இருந்து பணம் கலெக்ட் பண்ணி பிசினஸ் பண்றவன்டானா எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் டேய் இதெல்லாம் ஒண்ணு இல்லடா ஸ்டார்டிங் தான் போக போக பார் குவிய போகுது குவியும்டா குவியும் பைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சாலும் முதல்ல பணத்தாண்டா என்னவானுங்க அதுக்கப்புறம் கம்பி என்னவானுங்க அது மாதிரி தான் உன் கண்டிஷன் ஆக போகுது இத பாரு நீ எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் எனக்கு ஈக்குவலா வரவே முடியாதா ஏன் தெரியுமா ஸ்டேட்டஸ்ங்கிறது பணத்துல வர்றது இல்ல பாரம்பரியத்துல வர்றதுடா இவ்வளவு பணம் வந்து உன் லுக்கும் மாறலையாடா பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு பிச்சைக்கார கையில எவர்ஸ்ரோ பிளேட்டை கொடுத்த மாதிரி இருக்கு மாப்பிள்ள அடிச்சு நான் தடுக்க வந்தவன்
ஒரே அடியில டோட்டலா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயி போச்சே. புதுசா படத்தை பார்த்த உடனே ஒரு மாப்பிள்ளை விட்டு ஒரு மாப்பிள்ளை அடிக்கிற நீட் பிரேக் ஹீரோனை வச்சுக்கிறேன். இனி நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், இருக்க மாட்டேன். நீ எங்க அவங்க போற ஒழுங்கு யாருமே நீ எப்படி நீ உள்ள வந்த? ஏய் கூர்க்கா, எப்படி இந்த உள்ள விட்ட நீ? அவன் கூட்டா கவர்மெண்ட் ஆபீஸ்ல குடுக்குற மாதிரி 5 ரூபாய் கொடுத்துட்டு உள்ள வந்தேன். ஜஸ்ட் 5 ரூபீஸா வாங்கினா அவன் அவன் மேல என்னோட காலி. மாப்ள ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன சந்தோஷமான செய்தி? என்ன சந்தோஷமான செய்தி? உன் மாப்பிள்ள என்ன தவடையில அடிக்கிறான் அது உனக்கு சந்தோஷமா? அத வீடியோ எடுத்து எனக்கு போட்டு காட்டலாம் வந்திருக்கியா? இதோ பார், நீ மாமனாரா இருந்தாலும் சரி தேங்காய் இருந்தாலும் சரி முதல்ல இடத்த காலி பண்ணு, ஷார்ட் கட்ல குச்சி எஸ்கே பாய்க்கோ. ஏய் ரபோ, இந்த ஆளை டிஸ்போஸ் பண்ணு முதல்ல. எனக்கு மாப்பிள்ள நேரம் நீரடா வேணும். ஐயோ ஐயோ, சாகடிங்களே, சரியா முடிச்சது. நீ ரிப்பேர் ஆயிச்சு வீட்ல இருக்க தூணந்தாலே நான் சீஸ் கேர சொல்றேன். மாப்பிள்ள சும்மா மாப்பிள்ள மாப்பிள்ள கெஞ்சிக்கிட்டு பின்னாடியே வராதையா? கல்யாணத்தப்ப என்ன சொன்னேன்? நான் ஒரு என்ஆர்ஐ, அவன் ஒரு சாதாரண கவர்மெண்ட் சர்வெண்ட், அதனால ஸ்டேட்டஸ் இருக்கிறது மேல கீழே தான் இருக்கும்னு சொன்னேன். அதை காப்பாத்த முடிஞ்சதான் உன்னால. நீ பணம் கொடுத்தவன் பணக்காரனாக்கி விட்டேல்ல? நான் ஏன் கொடுத்தேன்? ஏமாந்து ஜனங்க கோடி கணக்கு ஒன்று கொட்டுறாங்க, அவன் கோடி சொல்றாயிட்டா? இனிமேல் சவுண்ட் கொடுக்குற, ஏன் கை நீட்டுற? இத பார், ஜனங்க ஏமாறலாம் ஆனா நான் ஏமாற மாட்டேன். அவன் உடனடியாக அதை சிட் பண்ண க்ளோஸ் பண்ணணும். சிட்டி பஸ்ல ஏறி போய் கவர்மெண்ட் ஆபீஸ்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். கையை கட்டிய முன்னாடி நின்று 5-10 கெஞ்சணும். அப்பதான் இவருடைய ஆத்மா சாந்தி அடையும். ஆத்மாவா? என்ன ஆன்மீகம் எல்லாம் பேசுறான்? மாப்பிள மாப்பிள மாப்பிள, உங்க சம்சாரம் கர்ப்பமா இருக்காங்க. வாட், பிரெக்னன்ட்? ஆமா. எப்படி மாப்ள? சாரி, டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு. அட பாவி, யார பாவிங்கற? ஏ, அதே டங்க் எங்களுக்கு ஸ்லிப் ஆக கூடாதா? சரி, இப்ப இந்த ப்ராப்ளத்துக்கு நான் என்ன பண்ணனும்ங்கற? அதாவது கர்ப்பஸ்திரி கட்டன புருஷன் கூடவே இருக்கணும் ஆசைப்படுற, அது நியாயம் தானே? எப்படி நியாயமா இருக்க முடியும்? நான் கூட இருந்தானே கர்ப்பமாவே ஆனா. இப்ப நான் அந்த ப்ராசஸ் எல்லாம் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்க முடியுமா? அதுவா என் வேலை? அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணுங்க கர்ப்பமானாலே அதுங்க ஷேப் போயிடுது. நீ ஃபாரின் போயிட்டு வந்தவன் தானே, எவ்வளவு ஃபிகர் பாத்துக்கற? சொல்ல வேண்டியது அவளுக்கு. எனக்கு தெரியுமாப்ள, 1000 தான் இருந்தா அது என் பொண்ணு இல்லையா? ஓ, பொண்ணு இருக்கா? என்ன பண்ண முடியும்? டாக்டர் கூட்டு போ, நல்ல கைனகாலஜிஸ்ட் அட்ரஸ் தரேன், மருந்து மாத்திரை வாங்கி கொடு. இல்லனா என்ன மாதிரியே குழந்தை வேண்டாம் அவளோ நினைச்சானா, அபார்ஷன் பண்ணிடு. என்னது அபார்ஷனா? அபார்ஷனுக்கு எதுக்கு அவ்வளவு ஷாக் குடுக்குற? ஒண்ணே வா பண்ணிக்க சொன்னேன். அது சரி, நீயே 3 மாசம் மாதிரி தான் இருக்க. சிசு கொலை பண்ண சொல்றேன், சீப்பான பையலா இருப்பான் போல் இருக்கே. ஏய் பூஜா, ஏய் பூஜா, எங்க இருக்கற? இங்க இருக்கறியா? அம்மா, என்ன ப்ராப்ளம் உனக்கு? ஏன் உங்க அப்பா சும்மா சும்மா என்ன டிஸ்டர்ப பண்றான்? உடனே அழ ஆரம்பிச்சது. ஓ, கல்யாணம் பண்ணேன். இப்ப ஏதோ நீ கன்சீவ் ஆயிருக்கிறதா உங்க அப்பா சொன்னா? ஐ டோன்ட் லைக் இட், ஐ டோன்ட் லைக் இட், எக்ஸ்ட்ரா லக்கே. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில என்னென்ன சந்தோஷம் உண்டோ அதெல்லாம் உனக்கு நான் கொடுத்துருக்கேன். பத்தல உனக்கு அது? பத்தல? கவலைப்படாத, நாளைக்கு அதோட பெரிய கார பார்சல் பண்ணி கொண்டு நீ பாட்டுறேன். எடுத்துக்கோ, நீயே ஓட்டு, எங்க வேணாலும் போ, எப்ப வேணாலும் வா, யார் கூட வேணாலும் போ. ஐ டோன்ட் மைண்ட், ஐ டோன்ட் மைண்ட், நான் அதை கேட்கவே மாட்டேன், ஏன்னா அது மேனர்ஸ் கிடையாது. அதே மாதிரி நீ என்ன எதுவுமே கேட்கக்கூடாது. நான் எங்க வேணாலும் போவேன், யார் கூட வேணாலும் போவேன், எப்ப வேணாலும் வருவேன், சில நேரத்துல வராம கூட இருந்துருவேன். அதை நீ கேட்கவே கூடாது, ஏன்னா அந்த கல்ச்சர்ல டீசன்சில ஜாக்கிரத. ஒரு பொண்ணுக்கு தேவை நீங்க சொன்ன காரோ பங்களா எதுவுமே இல்லைங்க. அவ கட்டின புருஷன் எப்பவுமே அவகிட்ட ஆசையா பாசமா இருந்து ஹர வைத்து கஞ்சி ஊத்துனா கூட போதுங்க. ஆ, ஹரவயிறு கஞ்சி, மாடர்ன் பொண்ணுன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டா? ஹரவயிறு கஞ்சி தான் உனக்கு முக்கியமா? அதுதான் முக்கியம்னா என்ன மாதிரி மல்டி மில்லியனர் ஏன் நீ கல்யாணம் பண்ண? ஏன் பண்ண? ராட் பார்க்ல உட்கார்ந்து ஒரு பிச்சைக்காரன் கட்டிக்கணும் நீ, அவன் உனக்கு லைஃப் லாங் அரவீர் கஞ்சி மட்டும் தான் ஊத்துவான். அதுல சாட்டிஸ்பேக்ஷன் ஆக வேண்டியதானே? இத பாரு, ஏய் அலாத, டோன்ட் பீப், இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. இப்ப நீ ரொம்ப எமோஷனலா இருக்கற, இப்படி நீ அழுதுகிட்டு இருந்தீனா நான் பேசுறது எதுவுமே உன் மண்டல ஏறாது. நான் உன் அப்புறமா மீட் பண்றேன். நீ ஒரு முடிவு எடுத்தாதான் அதை வச்சு நான் ஒரு முடிவுக்கு வர முடியும். அந்த தாடிக்கார உங்க அப்புறம் வச்சு என்ன டிஸ்டர்ப் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காது. நான் வரேன். நடு ரோட்ல லாரிய நிறுத்தி பண்ணி ஏத்துறீங்க, இதெல்லாம் ஸ்லம் ஏரியாவா? ஒரு பக்கம் இட்லி கடை, இன்னொரு பக்கம் பண்ணி வியாபாரம், என்னமா இது? கார்ப்பரேஷன் போன் பண்ணுவாப்ல, எல்லாத்தையும் கம்மியான வச்சிருவாங்க. என்ன மாதிரி டீசென்ட் பீப்பிள் இருக்கிற ஏரியால உன்ன மாதிரி நாஸ்டி ஃபெல்லோஸ் எல்லாம் இருக்க கூடாது. இந்த தொழில் பண்ணனா நீ கூவம் பக்கத்துல இருக்கிற ஸ்லம்ல போயிருப்போம். போகல, என்ன பண்ணுவா? டாப் கியர் போட்டு தூக்கி இருக்கடா பாப்போ. சோத்தங்கை வச்சாலே நாத்த தாங்க முடியாது, பீச்சங்கை வரையா? என்ன ஊரை ஏமாத்தி காரு பங்களான்னு வாங்கி
பாட்டு இத பார். எவனாவது எங்க தொழில பத்தி கேவலமா பேசுறீங்க. என்ன குடும்பத்தோட தெருவில் நின்னு துப்பி விளையாண்டுட்டு இருக்கீங்களா? ஏதாவது நேர்த்தி கடறா உங்களுக்கு? இவங்க ரெண்டு பேரும் முத முதல்ல துப்புறாங்க மாப்ள. அவன் துப்புற ஓம்புத்தி எங்க வந்து போச்சு? பலிக்கு பலி துப்பிட்டேன். என்ன திருத்தவே முடியாது. ஒரு மாஜி கவர்மெண்ட் சர்வெண்ட், ஒரு லோக்கல் பண்ணி மேக்கறவங்க. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க தெருவுல. அதை நீ வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற. ஏய், ஃபாரின் கார பொறம்போக்கு என்ன? ஏய், வெள்ள பண்ணி கவர்னரே. லாரிக்குள்ள டிரஸ் போடாம நிக்குது. நீ வெளிய டிரஸ் போட்டுட்டு நிக்கிற. ஏய், உன் மிஸ்ஸஸ் ஓவரா பேசுறா சொல்லி வை. அவ என்னையே அப்படி தாடா காலகாலமா பேசிக்கிட்டு இருக்கா? உன்னைய பேசல மட்டும் கண்டுக்கணுமாங்க. அதெல்லாம் உனக்கு பரவடா. அதுல உனக்கு பெருமையாடா? எல்லாம் உன்னால வந்தது. உன்னை யாருமே இந்த ரூட்ல எனக்கு வீடு கட்டி வைக்க சொன்னது. உன்னை வீட்டை மாத்து இல்லடி ரூட்டை மாத்து. என்ன இப்ப நான் எந்த வழியா நான் வெளிய போறது? ஏ, வேணும்னா நானே என் குருசுன பிரிட்ஜ் கட்டி கொடுக்கறா. அதுல போ. பிரிட்ஜ் போகத் தப்பல. பிரிட்ஜ் நல்ல ஐடியா. மேயர்ட்ட இது விஷயமா பேசுறேன். என் பொண்டாடின சரியான ஆம்பளையா இருந்தா பேசி ஜெயிச்சு பாருங்களா. நானே முடியாம தாண்டா அவன் சொல்றது இன்ன வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் இருக்க வரைக்கும் என்ன சொல்லிக்க முடியாது. என்ன சரியா இருக்கும் நைனா? ரோடு சீன் பாத்துக்கா அன்னைக்கு. இதா ரோடு சீன். இவங்கள நம்புன நடு ரோட்ல அனாதியா நிக்க வேண்டியதா? நீ நான் பாத்துக்கறேன். நான் ஓடி போய் ஏறிக்கிறேன். மருமகளே, ஒரு கிலோ போர் கூட. என்னத்துக்கு ஃபைல்ஸ் கம்ப்ளைன்ட்? டப்பு பர்சு வீட்ல வச்சிட்டு நாளை தர ராஜா. கடன் அன்பை முறிக்கும். இனிமேல் முறியறது நம்ம குடும்பத்துல என்னப்பா இருக்கு? ஒரு கிலோ கொடு ஜெனிபர். ஜெனிபர், நம்ம கடிக்கிற அந்த பண்ணி ஒண்ணு இருக்குல்ல, அத கொஞ்சம் இறக்கி விட்டு. ஏன் பண்ணிக்கு ஃபைல்ஸ்? உன்ன கடிச்சு அதுக்கு சரியாயிடும். பூஜா அழுவுற கிளப் ஓபன் பண்ணதுல இருந்தே அவர் சரியில்லைமா. கண்ட கண்ட பொண்ணுங்களோட ராத்திரி எல்லாம் ஊர் சுத்திட்டு வீட்டுக்கு கூட வரதில்ல. ஏன்னு கேட்டா நீ வாழற ஸ்டைல் எனக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டாருமா. என்னதான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாலும் அதுக்காக இப்படியா? நல்ல விளக்கு மாத்தால நாலு வாங்கு வாங்குறத விட்டுட்டு இங்க வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறேமா. இந்த மாதிரி ஆம்பளை எல்லாம் என் கையில மாட்டிருக்கணும். நல்லா அடிச்சு துவைச்சு கந்த கந்தலாக்கி இருப்பேன். என்னங்க நான் சொல்றது? கோடீஸ்வர பணக்கார, எங்க அப்பா எங்களுக்கு நல்லதுதான் செய்வாரு அப்படின்னு சொன்னியே, இப்ப பார்த்தா கசக்கிக்கிட்டு வந்து நிக்கிறியே. என்னமா பண்ண முடியும்? என்ன பண்றதா? கிளப்பிலே வெட்டி அவனுக்கு சமாதி எழுதி அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்கன்னு நான் இங்க வந்து சொன்னேன்னு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை பெருசாயிடும். வேண்டாம். ஆட என்ன மணியே பொம்பளைங்க நாம இப்படி பயந்து பயந்து போறதுனாலதான் இந்த ஆம்பளைங்களுக்கு ரொம்ப ஏத்தமா போச்சு. எப்பெல்லாம் ஆம்பளைங்க தப்பு பண்றாங்களோ அப்பெல்லாம் நம்ம நாலு தட்டு தட்டு தயங்கவே கூடாது. தா நிக்குது அவங்க அண்ணன். இது கூட தான் ஆரம்பத்துல நான் பெரிய பணக்காரன், அந்த வேலை செய்ய மாட்டேன் இந்த வேலை செய்ய மாட்டேன் பீத்திக்கிச்சு. நான் கொடுத்த மாத்திரையில தானே இன்னைக்கு ஒழுங்கா இருக்கு. என்னங்க சும்மா தொண தொணன்னு பேசிக்கிட்டு இன்னைக்கு அந்த ஆளு ஒண்ணு இல்ல பண்ணுவாங்க. காரணமே நீதான். என்ன நடக்குது?
என்னடா புருஷ முன்னாடி மாதிரி கூட்டா அடிக்கிறீங்க போறீங்களா என்ன நடக்குதுனே தெரியலடா ஐயோ ஃபாரின் ட்ரிங்க்ஸ் தான் வேஸ்டா போதேடா பாவிங்களா நடத்த கூடாது அத மீறி நடத்துற என் தங்கச்சி விதவையானாலும் பரவாயில்ல உன்னை உசுரோட வச்சு கொடுத்து அட பாவிகளா புல் போதையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் குழந்தை மாதிரிடா அவர் ஏடா போட்டு அடிக்கிறீங்க என் கிளப்பு புல்ல அடிச்சு உடைச்சிட்டீங்களா நாளைக்கு வர்றேன்டா இந்த சந்தோஷ் யாருங்கிறத காட்டுறேன்டா மண்ணங்கட்டி வெளியே வாடா நீ வரமாட்டடா நான் உள்ள வந்து உன் கதையை முடிக்கிறேன்டா இன்னையோட உன் சாப்டர் க்ளோஸ்டா ஒழுக்கமா நேர்மையா தண்ணி அடிக்கிறதுக்கு ஒரு கிளப் ஓபன் பண்ண அத ஆள் வச்சு அடிக்கிறேன் எவ்வளவு டென்ஷனா வந்திருக்கிறேன் நீ நடா நான் ஃபர்ஸ்ட் நைட் எஃபெக்ட்ல ஆப்பிள் வெட்டி சாப்பிட்டு இருக்கேன் உனக்கு எல்லாம் ஒரு ஏய் இந்த மல்லா கூட நாய் மாதிரி கவனிக்கிற ஆகாட்டியா ஆகாட்டி ஆகாட்டி வர்ற அவசரத்துல புல்லட் போட மறந்துட்டே போல இருக்கு சே நல்ல வேளை சுட்டுறீங்கனா அம்மானு கூப்பிற வாய் அகோரமா கிழிஞ்சிருக்கும் அப்படியே கமெண்ட் அடிக்கிறேன் எந்திரியா எந்திரியா ஓவர் வெயிட் என்ன தூக்க முடியாது எந்திரி ஓவர் வெயிட் எந்திரியா என்னமே நினைச்சிட்டு இருக்க எங்கிட்ட டபுள் கேம் பிளே பண்றியா டைரக்டா எங்கூட மோதுறதுக்கு பயந்துகிட்டு இன்டைரக்டா மோதுறியா உன் பையன் அந்த கருப்பு ஓனனையும் அந்த பண்ணி மேய்க்கிற பொம்பளையும் சேர்த்து விட்டு என் கிளப்புக்கு அனுப்புறியா நீ அவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா என் கிளப்பையே அடிச்சு உடைச்சு நாசம் பண்ணிட்டாங்க ஐயா அப்படியா ஆமாயா போய் பாரு இங்கிலீஷ் படத்து கிளைமாக்ஸ் மாதிரி டேமேஜ் ஆகி கிடக்குது கிளப்பு ஏன் அப்படி பண்ண இப்ப எனக்கு நடந்த இன்சல்ட்டுக்கு என்ன பண்ண போறேன் என்ன மாமா இப்படி பேசுறீங்க நேரா போறேன் எல்லாத்தையும் செருப்பால் அடிக்கிறேன் மொத்த குடும்பத்தையும் கால் வந்து மாட்டி சொல்றேன் ஃபாலோ மீ அதுலயும் ஒரு டேஞ்சர் என்னமா எல்லாம் ஸ்லம் பீப்பிள் ரவுடி எலிமெண்ட்ஸ் போனோம்னா பெண்ட கட்டிடுவானுங்க நம்ம உயிருக்கே ஆபத்தா போயிருமே அடியாளு சரிமோ அத்தனை அடியாளும் சரி இவன் ஒரு ஆளும் சரி யாரு நம்ம வீட்லயே ஒரு ஆள் இருக்கானே டாடா சஃபாரி சைஸ்ல சின்னமாவளி சொல்றீங்களா அந்த பாடி முன்னாடி போனாதான் நம்ம பாடி சேஃப்டியா இருக்கும் பின்னாடி கூப்பிட இறங்கவே யோ வாயா சின்னமாவளி வா என்ன நடந்துன்னு தெரியுங்களா சி வாய மூடு எல்லாம் தெரியும் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் டாடா சஃபாரி கேட்டிங்களா மறுபடியும் டபுள் கேம் ப்ளே பண்ணானே லுக் 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 மேன் உனக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு இருக்கு அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் ஏதோ இந்த நேரத்துல உதவி நீ என் கால்ல விழுந்து கெஞ்சறா இப்ப வந்திருக்கிறது பணக்காரனுக்கு ஏழைக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை இந்த நேரத்துல நம்மளுடைய ஒற்றுமை நம்ம காமிச்சாகணும் ஏன்னா நம்ம எல்லாரும் பணக்கார வர்க்கம் வர்க்க ஒற்றுமை ஜிந்தாபாத் ஷட் அப் ஃபாலோ மீ இது உயிரோடு எனக்குடா மாப்பிள்ளையோட கிளப்ப போய் அடிச்சு வருங்கீங்க மரியாதையா அவர் கால் வந்து மன்னிப்பு கால தூக்கு மாப்பிள்ள டேக் இட் நான் ஐயா அவட மன்னிப்பு கேக்கணும் மரியாதையா அந்த வெண்குஸ காரணம் ஏன் கால்ல வந்து மன்னிப்பு கேக்கணும் ஓ ஐயா உடம்புல ஒரு பயலுக்கு உயிர் இருக்காது இந்த பார் ஒழுங்கு மரியாதையா என் தங்கச்சியை கூட்டி போய் இந்த பயல குடும்பம் நடத்த சொல்லு இல்ல கிளப்பு மட்டும் இல்ல ரோட்ல கண்டடத்துல அடிபட்டு செத்து போவீங்க நீங்க கெட் பேக் ஒரு பத்தை தள்ளி நிப்பு வரடா போ யா பனிஷ்மென்ட் அடிக்குது மேன் பேட்ஸ்மேன் ஏய் தோளில பத்தி பேசாத ஆமா பெரிய மல்டி நேஷனல் கம்பெனி வச்சு நடத்துற போடா டேய் ஏய் இவ்ளோ பெரிய உடம்ப எது கூட்டி வந்திருக்க அவுட் விடு மேன் அவுட் விடு அத நான் இறங்கு மாப்ள யோ நீ போய் ஆரம்பியா ஏய் ஏய் அப்ப மேல வந்து நீ அந்த எல்லாம் தள்ளி விடு அவன் தள்ளி விட்டா மேல வந்து விடுவா நீ ஏய் ஏய் ஃபைல்ஸ் வச்சிட்டு மோதி பாக்குற நீ வாடா வந்து குத்த வாயா என்ன மேன் ஏய் கல்லர் மல்லேஸ் வெரி நான் சிட்னி ஒலிம்பிக் வேடி பக்கற மாதிரி பாக்குற என்ன கேக்க பண்ற நீ ஆமா என்ன இது புலிவேஷ் சண்டை ஆரம்பிங்க இப்பதானே வீடு கட்டிட்டு இருக்கேன் வீக்னஸ் பார்த்து அடிக்க வேணாமா வீக்னஸ் தெரிஞ்சிருச்சு ஏய் நம்ம கட்டிங்க ஏன் கட்டிங்க பாரியா ஏன் கட்டிங்க பாரு கட்டிங்க காட்ற நீ கட்டிங்க ஐயோ இந்த காந்தா டேய் மாமாவை உடைச்ச ஆமா டிரைவர் எஸ்கேப் பண்ணு வரற உங்களுக்கு டிரைவர் ஐயோ அடிக்குறாங்களே சாப் கர்ச்சீஃப்
You carry on. Kalima! உன் ஏஜுக்கு உன் பாடி எவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணிருக்கிற உன் பொண்ணு பாடியையும் பாரு. இத பாரு, இத பாரு, அசிங்கமா நிக்கிறா. இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அபார்ஷன் பண்ணிக்கொண்டே அதையும் கேட்கல. நீங்க எல்லாமே சேர்ந்து என்ன ஏத்து ஸ்கீம் பண்ணி என் இமேஜ ஸ்பாயில் பண்ணலாம் நினைக்கிறீங்க. அதான் நடக்காது. விட மாட்டேன். உங்க எல்லாரையும் புக் பண்ணி போலீஸ் பிடிச்சு கொடுக்கல. நான் லண்டன்ல இருந்து வந்தவன் இல்ல. கொண்டலுங்க, கொண்டலுங்க. இத பாரு, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ மட்டும் பொண்டாட்டி ஒழுங்க வச்சிருந்தா அவன் ஏன்டா வீட்டு வர போறா? ஒரு புள்ளதாச்சி பொண்ணு கையிட்டு அடிக்கிறேன் உனக்கு வெக்கமா இல்ல? என்ன புள்ளதாச்சி, நீ யாருமே இதுல இவ்வளவு தூரம் இன்வால்வ் ஆகுறதுக்கு? அவ வைத்த தள்ளிட்டு வந்தா நீயே வீட்டுக்குள்ள வச்சு மெயின்டைன் பண்ற. உனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்குல்ல, அது பத்தாது உனக்கு. என் ஒய்ஃப் மேட்டர்ல எதுக்காக நீ இவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்ட் காட்டுற? நீ அப்படின்னா அவளுக்கு நீ செகண்ட் ட்ரெஸ் பண்ணா இல்ல? அவளை நீ சைட்ல மெயின்டைன் பண்ற. கையெடு மேல கையெடு. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரே முறையை கொச்சப்படுத்துறா. என்ன கொச்சப்படுத்துறது, எச்சப்படுத்துறது? வாங்க சார், கரெக்ட் டைம் வந்திருக்கீங்க. என்ன நியாயம்னு கேளுங்க. வந்துட்டேன் எல்லாம் கேட்டு. என்னையா கிரௌட்ஸ் எல்லாம் மொத்தமா வந்து அடிக்கிறீங்க? இதோட பர்சனல் மேட்டர், லைஃப் மேட்டர், ஒய்ஃப் மேட்டர். இது நாங்க ஃபேமிலியோட ஸ்ட்ரீட்ல நின்னு மைல்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி டிஸ்டர்ப் பண்ற. கோ கெட் லாஸ்ட். எப்ப நீ மேட்டர் தெரு கொண்டாந்துட்டு இனிமே இது பப்ளிக் மேட்டரா? பப்ளிக் மேட்டர் பப்ளிக் தான்டா டீல் பண்ணுவாங்க. என்ன அனுபவிச்சுதான். என்ன விட உங்களுக்கு தெரியல? கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், சின்ன பசங்க படிக்கிற பிளாக் போர்டு மாதிரி ஆயி போச்சு மூஞ்சி. கைய பாத்தியா, எல் போர்டு மாதிரி ஆக்கி விட்டாங்க. மொத்தத்துல பாடியே போர்டு அவுட் ஆயிரும் பயமா இருக்கியா? அப்பா அப்பா, அடா பாவி, காம்பவுண்ட் பிராக்சர் ஆக்கி விட்டியா? அந்த காம்பவுண்ட் கூட்டு போய் இந்த சனியனை இட போட்டு வித்துட்டு வாங்க வீட்டுக்கு போலாம். எதுக்கியா வீட்டுக்கு? அட, உங்களுக்கு ஆம்பளை குழந்தை பிறந்திருக்குல்ல. இவரு பெரிய கிங், இவரு ஃபேமிலியில ஒரு பிரின்ஸ் சார்லஸ் பிறந்துட்டாரு. கூப்பிடுறாரு, பாயா உன் பொண்ணே டைவர்ஸ் பண்றதா நான் முடிவு பண்ணிருக்கேன். ஏன் மாப்பிள, உன் பொண்ணுக்கு இனிமே வேற மாப்பிள்ள பாத்துக்கோ. போ மாப்பிள, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நல்லா இல்ல. அதான் உன் பொண்ணு பூஜாவை டைவர்ஸ் பண்ண போறேன். ஏன் சொல்றேன்? பாயிண்ட் நம்பர் ஒன், உன் சம்சாரம் கல்யாணத்துக்கு முன்னாடியே மிட் நைட் பார்ட்டியில என் கண்ணத்துல அடிச்சு கேவலப்படுத்துச்சு, அது கூட உனக்காக நான் பொறுத்துக்கிட்டேன். பாயிண்ட் நம்பர் டூ, கல்யாணத்தன்னைக்கே உன்னுடைய மூணாவது பொண்ணு வேலைக்காரங்க கூட அஃபேர் வச்சு அப்படியே எஸ்கேப் ஆயிடுச்சு. கேட்டதுக்கு ஏதோ ரிலேஷன் சொல்லி பூசி முடிக்கிட்டு அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன். பாயிண்ட் நம்பர் த்ரீ, கிளப் ஓபன் இண்டியா அன்னைக்கு உன் பொண்ணு ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிட்டு வான்னு சொன்னாக்க உடம்பு புடவைய பார்சல் மாதிரி சுத்திக்கிட்டு ஃபங்க்ஷன்ல வந்து ஃபாரின் விஐபியை கண்ணத்துல அடிச்சு இன்சல்ட் பண்ணா, அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன். பாயிண்ட் நம்பர் ஃபோர்,
கரண்ட்ல அடிபட்ட காக்கா மாதிரி ஒரு பையன் வச்சிருக்க. அவன் என்னடானா பண்ணி மேய்க்கிற பொண்ணோட ஓடி போய் குடும்பம் நடத்திட்டு இருக்கான். அதனுடைய ஸ்டேட்டஸ் ரொம்ப இறக்கிருச்சு. நீ என்னடானா அதை பத்தி நியாயம் கேட்கறேன்னு கூட்டு போய் எல்லாரையும் விட்டு என்ன அட்டாக் பண்ணி மாவு கட்டு போட்டு படுத்து படுக்க ஆக்கிட்ட. இதெல்லாம் என்னால பொறுத்துக்க முடியாது. இதோ பார், உன் ஸ்டேட்டஸ்க்கும் என் ஸ்டேட்டஸ்க்கு நீ ஒத்து வராது. கெட் அவுட், வெளிய போ. என்னடா சொன்ன? ஆமா வெளிய போடா. என்னடா வெளிய போடா? என்ன மடா பண்ண வர்ற? ஏய், என்ன மாப்பிளைய பார்த்து டாங்கற? உனக்கு என்னடா மரியாதை? உன் மூஞ்சில சோத்தாங்க ஏ வைக்க. மூஞ்சி சோத்தாங்க? என்ன அது குப்பத்து லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ற? ஓ, என்ன இந்த லாங்குவேஜ்? உங்கட பேசறேன்னா லிட்டரேச்சர் படிச்சு பாருமா? ஏண்டா பொண்ண பார்த்தா அப்பனங்கள உங்க கால்ல வந்து கஞ்சணுமா? இதோ பார், என் பொண்ணு நல்லா இருக்கணும்ங்கறதுக்காக தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். நீ பண்ண அயோக்கியத்தனத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டே. உன் ஒருத்தனுக்காக என் குடும்பத்துல இருக்கிற அத்தனை வரத்தையும் பகைச்சுக்கிட்டேன். ஒழுங்கு மரியாதையா என் பொண்ணை வச்சு குடும்பம் நடத்தணும். இல்ல பீஸ் பீஸா கட் பண்ணி லண்டனுக்கு கொரியர்ல அனுப்பிச்சிருவேன். என்ன யார் ஓடிஷன் பண்றேன் நினைப்பா? ஓவரா பேசிட்டே போற கண்ணியா? லோட் பண்ணிருக்கேன். இத பா, சவால் விடுறேன். உன் கண்ணு முன்னாடியே உன் பொண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு சூப்பர் மாடல் ஃபிகரை நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன். அந்த கல்யாணத்துக்கு உனக்கு நான் பத்திரிக்கை வைப்பேன். நீயும் வர போற. நவ் யூ கெட் அவுட். வெளிய போயா? போய வெளியில. டேய் ரபோ, நான் தொட்டு விடு, தொட்டு விடு, வேணே ஷூட் பண்ணிடுவேன். போ வெளிய. ஏய் சீனே, தடி பல்ல அவங்க தான் உனக்கு என்னடா சண்டை? வேலைய ஏய் மவுதரார, வஞ்சமில்லாம வளைச்சு வளைச்சு அப்பணும். ஏய் காமாச்சி வச்சலா கோம, நல்ல மச்சான தாஜா பண்ணுங்க. ஏய் இந்த வாரம் போன வாட்டி ரெண்டு குட்டி போட்ட, இந்த வாட்டி 18 குட்டிய போட்டு நீ பெரிய ஆள் ஆக்கணும். நல்ல வச வசன குட்டிகள பேத்து போடலாம். குழந்தை கீழ விடு. அவன் மேல வர்றாங்கமா. வா 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 வாங்க. மேமா போமா, வாங்க 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 வாங்க. என்ன விஷயம்யா? நாங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து வந்திருக்கோம். யாத்தடி 5 ஸ்டார் ஹோட்டல் பண்ணா? நீங்க வெள்ளைங்கிறது யாருங்க? இவர்தாங்க, இவர் சம்சாரம் நானு தாங்க. உங்க மாப்பிள குப்ப அம்ச்சாரு. நீங்க வெள்ளை பண்ணி வளர்க்கறதா சொன்னாரு. எங்க ஹோட்டலுக்கு வெள்ளை பண்ணி வேணும். ரெகுலரா அனுப்புவீங்களா? என்னங்க அதுக்கு தானங்க இத்தனை பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பணத்தை கொடுங்க, எவ்வளவு பண்ணி வேணாலும் ஏத்தி விடுற பில்ல வாங்கிட்டு போங்க. நாளையில இருந்து நாங்க வாங்கிக்கிறோம். நீங்க வெள்ளை பண்ணியே ஹைஜீனிக்கா வளர்க்கறதா கேள்விப்பட்டோம். புரியுதுங்களா? இதே மாதிரி வளர்த்தீங்கன்னா மத்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கும் ஃபாரின் கே எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் நாங்க உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷம். தேவு தேவு தேவுடா, நீ திருப்பதி மலை சாமிடா, கேளு கேளு கேளுடா, நான் வளர்ந்த கதைய கேளுடா. நீ திருப்பதி மலை சாமிடா, கேளு கேளு கேளுடா, நான் வளர்ந்த கதைய கேளுடா. பத்து மேல பத்து வச்சேன், 10 லட்சம் ஆக்கிப்பட்டேன். 100 மேல 100 வச்சேன், 100 லட்சம் ஆக்கிப்பட்டேன். கோக்கிலா கோக்கிலா, கும்ப கோணம் கோக்கிலா, பாருங்க காரு வாங்க போற காரு பேரு பென்சுடா. தேவுடா தேவுடா, நீ திருப்பதி மலை சாமிடா, கேளுடா கேளுடா, நான் வளர்ந்த கதைய கேளுடா. வட்டி மேல வட்டி வாங்கி மூட்டி போகல தேவுடா. அடி மந்தாயே மந்தாவா, நங்கா குலங்கா, நீ தங்கா மிருதங்கா, நீ தேவுடா. அடி மந்தாயே மந்தாவா, நங்கா குலங்கா, நீ தங்கா மிருதங்கா, நீ தேவுடா. ஒவ்வொரு மறுக்க சோத்துக்கிட்டான் வழக்க வேணும் தேவுடா, ஒவ்வொரு துளியின் வேர்வைக்கு நான் விலை கொடுக்கணும் தேவுடா. போலிருக்கும் கட்டு உடல்
தேவுடா, இஷ்டப்பட்டு திங்கிறது முட்டைக்கோசு தேவுடா. பட்டதாரி ஆளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு தேவுடா, பாரினுக்கு ஏத்தி விட்டா கால கால தேவுடா. மந்திரம் போலத்தம் மதிச்சு வந்தேன் தேவுடா, பிக்கு பிக்கு ஹோட்டலுக்கெல்லாம் பிக்கு சப்ளை தேவுடா, செய்யும் தொழில் தானே தெய்வம் உணர்ந்துக்கிட்டேன் தேவுடா, நிறுத்தி வேறு நிலத்தில் விழ உழைச்சு வந்தேன் தேவுடா. தேவுடா தேவுடா, நீ திருப்பதி மல சாமிடா, கேளு கேளு கேளுடா, நான் பறந்த கதையை கேளுடா. வரா வரா சிங்கப்பூர் கிளம்பிட்டியா? இப்படி ஏதாவது நடக்கும் தெரிஞ்சுதான் பண்ணிட்டே இருந்தோம். சமத்தியா மாட்டிக்கிட்டியா? பொதுமக்கள் பணத்தை ஏமாத்திட்டு மூடிட்டு என்னடா போலீஸ் எல்லாம் நடமாடுது, மொத்த ஃபேமிலியும் உள்ள கம்பி அணிக்கிட்டு இருக்குதா? ரெட் பிரேக். இதனடா மருந்து மாத்திரை எல்லாம் தர்ம ஆஸ்பத்திரிக்கு வீட்டை வாடகை விட்டான தாடிக்காரன். ரெட் பிரேக், மண்ணாங்கட்டி எங்க இருக்க நீ? என்ன காட்டுற இது யாரு பாடி? ஹலோ, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். மண்ணாங்கட்டி, ரெட் பிரேக், என்னயா பூஜாவோட டாடியா இருந்த இப்ப டெட் பாடி மாதிரி ஆயிட்டே? என்ன மேன ஆச்சு உனக்கு? ஸ்மைல் பண்ற, ஏதாவது பேச என் கூட பேச்சு பூச்சி. மூச்சு, அது கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, அது அப்படியே கல்யாணத்து வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கோ. ஏன் கல்யாணத்து வரைக்கும்? என்ன எனக்கு கல்யாணம் சவால்ல ஜெயிச்சிட்டேன் நானு. பாத்தியா பத்திரிக்கையோட வந்திருக்கிறேன், அதே கல்யாண மண்டபம், அதே கிரௌட், ஆனா ஒரே ஒரு சேஞ்ச், மணப்பொண்ணும் மாமனார் மட்டும் சேஞ்ச் ஆகி போயிட்டாக்க. நான் ஏன் துருத்துற அப்படியே நின்னுக்க போகுது. கமான் கேட்ச் இட், வாங்கிக்கோ வாங்கிக்கோ மேன். ஓ கை விளங்குற கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற, பரவாயில்ல பாடி மேல போடுறேன், வீட்டுல உள்ள சர்வன்ஸ் யாரையா வச்சு அப்புறமா பிரிச்சு படிச்சு பாத்துக்கோ. ஓகே பட்டுமா? கடைசியா ஒரு பப்படிக்கிறியா? இந்தா என்னடா இது, பாரின் சிகரெட் இந்த ஆளுக்கு அலர்ஜி ஆகுது. ஓ ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும் மாதிரி எஸ்கேப் ஆயிலாங்கிற, அதுவும் கரெக்ட் தான், வா போலாம். இதனால் சகல மாணவர்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், ராஜமன்னார் சாலை நம்பர் 18 வசிக்கும் ரமேஷ் என்பவரும் அவரது மாமனார் மண்ணாங்கட்டி என்பவரும் பெனிஃபிட் ஃபண்ட் வைத்து நடத்தி பொதுமக்களிடம் இருந்து வாங்கிய பணத்தை கொடுக்காததால் திரு மண்ணாங்கட்டி பெயரில் இருக்கும் இந்த அசையா சொத்தான வீட்டையும்
அசையும் சொத்தான இந்த இரண்டு வெளிநாட்டு கார்களையும் ஏலத்தில் விட்டு அதில் வரும் பணத்தை கோவிந்தா பெனிஃபிட் ஃபண்டில் பணம் போட்டவர்களுக்கு பிரித்து தரும்படி கோர்ட்டார் உத்தரவு. 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த வீடு ஏலத்திற்கு வருகிறது. ஆரம்ப தொகை 10 லட்சம் ரூபாய். கேட்கறவங்க கேட்கலாம். 15 லட்சம், 17 லட்சம், 24 லட்சம், 25 லட்சம், 26 லட்சம், 27 லட்சம். நிறுத்துங்க. ஓகே, பணம் கட்டினதுக்கான ரசீத நீங்க கோர்ட்ல வந்து வாங்கிக்கங்க. சரி சார். யோ, பணம் தான் கட்டிட்டோம்ல, கிளம்பலையா? வீட எல்லாம் இருக்க வேண்டாம். நீ படுத்த கிடக்குற மச்சா இருக்கிறதுக்கு கவலைப்படாத, வீட கைப்பத்தியாச்சு. அதான் நான் சொல்லல, கைப்பத்தியாச்சு கப்புன்னு சொக்கார இருப்பாரு. கவலைப்படாதீ மாமா, இனிமே நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். இருக்க முடியாது. என்ன சொல்றீங்க? என்னப்பா என்ன தேர்ற? என்ன கவரு? மூத்த மாப்பிள என் பொண்ணை ஏமாத்திட்டு வேற கல்யாணம் பண்ண போறான். அப்பா, எப்படியாவது கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துப்பா. என்னது அந்த வெட்டிப்பெளுக்கு கல்யாணமா? என் தங்கச்சியை விட்டு விட்டு நூறு கல்யாணம் பண்ணி உயிரோட இருந்துருவானே, அந்த கல்யாண மண்டபத்துல அவளை கண்ட துண்டுமா வெட்டி ஊரா போட்டுவேன். மச்சான் வா போலாம், தெரியுமே பாடி போலாம். ஓம் கணானான் பகணபதியும் பாப்பேன். ஐயரே, ஜீசஸ் பத்தி ஏதாவது மந்திரம் இருக்குது? அப்படியே இல்ல, ஒண்ணு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுவாய். அடியே மன்னா, நீ ஆளுங்க கலாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் இந்த மாதிரி தப்பான கல்யாணத்துல உங்களை பார்த்து நானு அடிக்கிறதுக்கு கை இருக்காது, வாசிக்கிறதுக்கு வாய் இருக்காது. சரி, என்ன மீட்டிங்க போடுறேன். எல்லாம் வந்து சீக்கிரம் சொல்லு. வரே மந்தன் சொல்லி தாலி எடுத்து கொடுக்க மாட்டேன். தோஷம் வந்துடும். ஜலதோஷமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தொழில் துரோகம் பண்ண மாட்டேன். ஆமா, இவர் பெரிய பில் கேட்ஸ், இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு பல கோடியில பிசினஸ் ஆரம்பிக்க போறாரு. சீக்கிரம் சொல்லுங்க ஐயரே. நிச்சயமா தொழில் துரோகம் பண்ண மாட்டேன். இப்ப மட்டும் நீ தொழிலுக்கு துரோகம் இல்லையா? எல்லாரும் அடிச்சு கலாட்டம் பண்ணி கல்யாணத்தை நிறுத்தல, இது பாவம் இல்லையோ? இவன் மட்டும் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி அனாதியா விட்டு விட்டு இன்னொரு கல்யாணம் பண்ண வந்திருக்கானே, அது பாவம் இல்லையா? இந்த கல்யாணத்துக்கு நீ மந்திரம் சொல்ல வந்திருக்க, இது பாவம் இல்லையா? அது எனக்கு தெரியாது. தெரியாம எதுக்கு நீ வந்த? முத முதவன் கல்யாணம் பண்றானா இல்ல முத பொண்டாட்டிய விட்டுட்டு கல்யாணம் பண்றானு தெரிஞ்சுக்கிட்ட மந்திரம் சொல்ல வரணும்? காசு குட்டா மந்திரம் சொல்ல வந்துருவா? நீ சொல்ல கூடாதா? ஐயர் போனா என்ன, அவனே நீ கட்டிக்கு வந்திருக்கிற கல்யாணம் நடக்கும், கவலைப்படாத. என்ன சகல இதெல்லாம் ஏன் பிடிவாதம் பண்றீங்க? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. தயவு செய்து பூஜா கூட சேர்ந்து வாழ்ற வழியை பாருங்க. ஐயே, வண்டாட அம்புலி மாமா நீதி போதும் சொல்றதுக்கு. ஒருத்தியோட வாழ்ந்தேன், பிடிக்கல, டைவர்ஸ் பண்ணிட்டேன், இப்ப இன்னொருத்தியோட வாழ போறேன், அதே நீ வந்து கெடுக்க பாக்குற. பப்ளிக் கிட்ட நான் கேக்குறேன், உங்களை எத்தனை பேர் ரொம்ப ஒழுக்கமா இருக்கீங்க? ஒருத்திய மனசுல நினைச்சுக்கிட்டு இன்னொருத்திக்கு தாலி கட்டி நீங்களா குடும்பம் நடத்தல? அவரோட பைக்ல போகும்போது இன்னொரு பியர் சைட்ல கிராஸ் ஆனா அதை ஒய்ஃப் கிட்டே நைஸா பாக்குறது இல்ல? பேச வேண்டானுங்க எல்லாரும். நான் அப்படி இல்ல, ஏன்னா டபுள் ஆக்ஷன் பிளே பண்ண எனக்கு தெரியாது. நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், உண்டு நான் உண்டு, இல்லனா இல்ல. பிடிச்சிருந்தா வாழ்வேன், இல்லனா டைவர்ஸ் பண்ணிட்டு ஹாய் அப்படின்னு ஃப்ரெண்ட்ல கை குலுக்கிட்டு போக. தெரியுமா டார்லிங், ஏன் எங்கே நிக்கிற? கிட்டல வா, பாத்து வா, இந்த காக்கா வாங்கி கடிச்சு வச்சிருவான், அவனை தள்ளி விட்டு வா. அப்படிதான் சகல, நீங்க படிச்சவங்க, நான் படிக்காதவன். தனி மனித சுதந்திரத்தை பத்தி எல்லாம் பேசுனீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சுதந்திரம் அப்படிங்கிறது நாம பண்ற காரியத்தால மத்தவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது, இதுதான் உண்மையான சுதந்திரம் நான் நினைக்கிறேன். அப்புறம் எதை எதெல்லாம் சொன்னீங்களே, மனசு சொல்றபடி எல்லாம் வாழ்வேன்னு. அப்படியே நடந்தா பழைய எப்படி நம்ம காட்டு மிராண்டி வாழ்க்கை வாழ வேண்டியதுதான்.
நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்காக சார் நம்ம நாட்டுல குடும்பம் குழந்தை ஒழுக்கம் வாழ்க்கை அரசாங்கம் இதெல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த கட்டுப்பாடெல்லாம் இல்லைன்னா நாட்டுல அவன் வெட்டிட்டு சாவான் சார். என்னடா லுக்கு இந்த ஆள் கிட்ட எங்க பேசுறீங்க? இந்த ஆள் இவ்வளவு தூரம் நடந்துக்கிறதுக்கு காரணமே இந்த ஆள் செய்யற தொழில் தான். ஒருத்தர் நல்ல தொழில் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நல்ல புத்தி வரும், ஒழுக்கமா கட்டுப்பாடோட வாழ்வாங்க. இப்படி ராத்திரி பகல் தெரியாம தண்ணி அடிச்சுட்டு பொண்ணுங்க கூட ஆடுற தொழில் செஞ்சா புத்தி இப்படிதான் போகும். திருப்தில திருப்தில்னு ஒவ்வொரு பொண்டாட்டிய கட்டிட்டு போன ஆத்மம் திருப்தி இருக்காது, ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. மாப்பிள இவன் வாயால பேச்சுக்கிட்டா வேலையாகாது, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. இவன் அடிச்சு கைய கால ஒடிச்சு நுங்க கல்லனா தான் நம்ம ரூட்டுக்கு வருவான் பாருப்ப. ஷூட் பண்ற உடனே யார் நீ உன்ன ஷூட் பண்ண வேண்டாம் என்ன ஆ சூடா பாப்பா ஹாய் போடா போடா இங்க வாடா நின்றா கைய கட்டறா கேக்கிட்டு வாடா போடா டா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க என்ன இழுச்ச வாய் நினைச்சீங்களாடா டேய் ஏதோ ரிலேஷன் ஆயிட்டீங்க போனா போகுது பொறுமையா போனா உங்க டார்ச்சர் தாங்க முடியலடா எத்தனை சென்டிமீட்டர் அந்த நாட்ல வச்சிருக்கீங்க எத்தனை சென்டிமீட்டர் வச்சிருக்கீங்க ச்சே அப்பா சென்டிமெண்ட் அம்மா சென்டிமெண்ட் பாட்டி சென்டிமெண்ட் தங்கச்சி சென்டிமெண்ட் கல்யாண சென்டிமெண்ட் தாலி சென்டிமெண்ட் இன்னும் வளகாப்பு சீமந்தம் தாங்க முடியடா உங்க டார்ச்சர் ஏய் குப்பா இந்த கிரௌட முதல்ல இருந்து கிளியர் பண்ணு பண்ணனே ஒருத்தரி அக்கா குழந்தை குடு குடுக்கா சொல்றேன் எங்கம்மா குழந்தை எடுத்துட்டு போற டார்லிங் வந்துட வேண்டாம் 1 2 3 சொல்லு உடனே கட்டிடுறேன் ஒரு நிமிஷம் இப்படி கட்டவா என்ன மறுபடியும் வந்து நிக்கிற கையில என்ன பார்சல் ஆ இது எங்கேயோ பார்த்திருக்கிறமே இது உன் குழந்தை இந்த கல்யாணத்துக்கு அக்னி மட்டும் சாட்சி இல்ல இந்த குழந்தைய சாட்சியா வச்சு இந்த தாலியை கட்டி முடிச்சா கட்டியா பாக்கலாம் நீ ஒண்ணு கவலைப்படாத இதால கல்யாணத்தை நிறுத்த முடியாது முதல்ல தாலியை கட்டுறேன் அப்புறமா இத உதவும் கரங்கள் வித்யாகரட்ட கொடுத்து வழக்க சொல்றேன் இத பார் அந்த குழந்தைக்கு நீ தாயினா அவனும் தகப்பேன் அவனை எந்த விதமான கவலை இல்லாம வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு இருக்கானா நீ எதுக்கு தேவையில்லாம அழுதுட்டு இருக்க இத பார் அழுகத முதல்ல நிறுத்து உன்ன மாதிரி பொம்பளைங்களா குழந்தைங்களை வளர்க்கற பொறுப்பு உங்களுக்கு மட்டும் தான் நினைக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆம்பளைங்களாம் துணிய மாத்த மாதிரி வேற ஒரு பொம்பளை தேடி தேடி போயிட்டு இருக்காங்க என்ன இது கேட்ச் பண்ற தாலிய உங்க ஆத்தா சொல்லி விட்டாளா பிச்சு புடுவ பிச்சு விடு என்ன சிரிக்கிற கிண்டலா என்ன மாதிரியே சிரிக்கிற ஒண்ணு புடுவ கொண்ணு குடுறா என்ன அழுகுற தீக்கிட்டு போகாத தப்பாயிடும் போகாத சுற்றுவோம் அது என்ன வச்சுக்காத வேற எவனையாவது வச்சுக்க மாமா அத்தே கடைசியில் எல்லாரும் மாதிரியும் நான் திருந்திட்டே என்ன மன்னிச்சிருக்கேன்னு நான் கேட்கவே மாட்டேன்
ஏன்னா நீங்க யாருமே என்ன மன்னிக்க மாட்டீங்க. என்ன மாமா நீங்க? ஆமா மாமா, அந்த அளவுக்கு உங்க எல்லாரையும் கேவலமா நான் பேசியிருக்கிறேன். நம்முடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் அசிங்கமா திட்டி இருக்கிறேன். என்னுடைய சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தனா. முத முதல்ல என் குழந்தையோட முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மற்றவங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் நாம கொஞ்சம் வாழணுங்கிற புத்தியே வந்துச்சு. இப்ப நான் கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், என்ன தயவு செய்து உங்க குடும்பத்துல ஒருத்தரா சேர்த்துக்குவீங்களா? சகல எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என்ன மாதிரி மிடில் கிளாஸ்காரன் உங்களை மாதிரி உழைச்சுதான் முன்னேறேன் சகல. நான் பெரிய சகலையை பார்த்து அவரோட போட்டி போட்டு அவரை மாதிரி பெரிய ஆளாகணும்ட்டு குறுக்கு வழியில சிட்ஃபண்ட் நடத்தி இன்னைக்கு சட்டத்து முன்னால குற்றவாளி ஆயிட்டேன். ஆனா இப்ப எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நியாயமான தொழில் செஞ்சு உழைச்சு முன்னேறுவேன். மாப்பிள்ளைங்க எல்லாம் தெரிஞ்சிட்டாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இரு, இப்ப நான் தெரிஞ்சு ஆகணும்ல மாப்பிள்ள. படிச்சு வேணும், பணக்காரன் தான் பணம் சம்பாதிக்க முடியும். தப்பா நினைச்சு என் பொண்ணுகளை உங்களுக்கு கொடுத்தேன். ஆனா நீங்க பணக்காரனா இல்லாட்டியும் படிக்காட்டியும் உண்மையும் உழைப்பு இருந்தா பணம் சம்பாதி கூட நிரூபிச்சு கட்டிங்க. எப்பா இப்ப அது புரிஞ்சுங்கப்பா, எப்படிப்பட்ட மாப்பிளைக்கு பொண்ணு கொடுத்தா குடும்பம் உருப்படும்னு. மாப்பிள இவ்வளவு சம்பாதிச்சு கூட மனித நேயத்தோட என் குடும்பத்தோடு சேர்த்துனீங்க, என்ன மன்னிச்சிருக்கு மாப்பிள. என்ன மாமா, ஏன் கால் விழுந்து இன்னும் திருந்த மாதிரி தெரியலையாப்பா? ஏண்டா சரியா விழுவ மாட்டேங்கிற கால்ல ஒண்ணு விழுலன்னு நின்னு இப்ப தடா ஹார்ட் அட்டாக் வந்து புழைச்சிருக்கு. அப்பா கத்தாடா, மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்துருப்பாங்க. அப்பா இந்த சந்தோஷத்தை கொண்டாட உங்க எல்லாரையும் பிளைட்ல ஒரு வாரம் லண்டனுக்கு ஏன் செலவுல கூட்டு போக போறேன். அப்படி நாங்களும் லண்டனுக்கு வரதா இருந்தா எங்க ஃபேமிலிக்கு மட்டும் 10 டிக்கெட் போடணும். இடியட் மாதிரி பேசுறியடா, நீங்க ரெண்டு பேரும் தானே எதுக்கு 10 டிக்கெட்? என்னங்க நீங்க, எங்க பன்னிக்குட்டி குழந்தைங்க 8 பேத்தையும் சேர்த்து மொத்த 10 இல்ல? அட பாவிங்களா, லண்டனை நேர அடிக்க போறீங்களாடா? போலீஸ பத்தி கவலமா பேசுறது நடக்கவே வேண்டாம். எங்களுக்கும் காலம் வரும், நேரம் வரும், வாழ்வும் வரும். நம்பிக்கையை உழைப்பில் வைச்சா உங்களுக்கும் காலம் வரும்.